அலைபாய்ந்து கொண்டிருக்கும் மனதிற்கு ஆற்றல் குறைவு. கண்ணால் வரக்கூடியதை, காதல் கேட்கக்கூடியதை, சுவைப்பதை, முகர்வதை, தொடு உணர்வை இவற்றெல்லாம் ஆழ்ந்து கிரகித்தோம் என்றால், கவனத்தோடு செய்தோம் என்றால் மனம் பலமாக இருக்கிறது. எதை சாப்பிட்ட பொழுதும் கவனத்தோடு சாப்பிட்டால் பலம் அதிகம். அதனால் இறை ஆற்றல் என்பது உடம்புக்குள் வலுவாக இருக்கிறது. நெற்றி புருவம் மலர்ச்சியாக இருக்கும் பொழுது, மலரும் பொழுது, புருவம் விரியும் பொழுது எல்லையற்ற ஆற்றல் நமக்குள் நுழைகிறது. தியானம் யோகம்லாம் வந்து மிகவும் நுணுக்கமான ஒரு விஷயங்கள். அதை ஏன்னு தானெல்லாம் செய்யக்கூடாது. ரெண்டு விதமான வழி இருக்குது. ஒன்று சாஸ்திரம், இன்னொன்று தோத்திரம். இறைவனை புகழ்வதன் மூலமாக, இறையாற்றலை ஒத்திசைவோடு ஏற்றுக்கொள்வதன் மூலமாக ஒரு அதே பரலோக சாம்ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சிடலாம். மனதை அங்கீகரித்து, மனதை ஒழுங்குபடுத்தி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்றால் இந்த உடம்பும் சரியாயிடும். அழகான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? துன்பத்தை யாரும் விரும்புறதில்லை. ஆனால் வாழ்க்கை மிகவும் துன்பமாக இருக்கிறது. இந்த இன்பத்தூள் இன்பம் பயக்கும், இகலெனும் துன்பத்தூள் துன்பம் கெடின். இகல் அப்படின்னு சொன்னால் மன வெறுப்பு, மன வேறுபாடு, மனக்கசப்பு, அதனால் ஏற்படுகின்ற பகைமை உணர்வு, பிறரை பொறுத்து கொள்ள முடியாதது, பிறருடைய உயர்வை கண்டு பொறாமைப்படுவது, ஆத்திரப்படுவது, பிறரை இம்சிப்பது. வாழ்க்கை துன்பு மிகுந்த வாழ்க்கை, சண்டை சச்சரவு மிகுந்த வாழ்க்கை நமக்கு ஏன் இருக்குதுன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற இந்த மன வெறுப்பு, இந்த பகைமை உணர்வு, பிறரை பற்றி தூஷணமாக உதாசீனமாக நினைப்பது. மன்னிப்பது மன்னிப்பது என்பது இறக்கக்கூடும். அவங்க வாழ்க்கையுமே சரி இருந்துட்டு போகிறாங்க, பேசிட்டு போகிறாங்க, காலத்தில் அது மாறிடும் அப்படின்ற உணர்வுக்குள்ளே நம்ம பழகணும். அதனால் வந்து இந்த ஐந்து புலன்களை அடக்குதல் என்பதை விட அதை அழகாக பயன்படுத்துதல் என்பது சரியானது. சரியான வழிகளை அதை பயன்படுத்துதல் தான் புலன் அடக்கம். உங்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த வேலையை ஒழுங்காக செய்கிறதே ஒரு பெரிய பணிவு தான். அந்த வேலையை ஒழுங்காக பணிந்து செய்வதிலே உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும். புலால் உண்ணாமை எப்போ சொன்னார் திருவள்ளுவர்? துறவிகளுக்கு சொன்னார். துறவரைகளில் வச்சுருக்காரு அதை கொண்டு போய். விழிப்புணர்வுனால் என்ன தெரியுமா? ஒரு செய்தியை கேட்குறீங்க, கேளுங்க. உங்களுடைய விருப்ப வெறுப்புகளை அதில் போடாதீங்க. ஒரு லட்டு வாங்கிட்டு வராங்கன்னா, லட்டுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கணுங்கன்னா விழிப்புணர்வு போச்சு, லட்டு வந்திருக்கிறது, சாப்பிடும்போது பார்த்துக்கலாம், இந்த பொறுமை இருந்தால் போதும். சாதாரண விஷயங்களை சாதாரணமாக நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக காலத்தில் கிடைக்கும் என்பதன் மீது நீங்கள் அமைதி கொள்ளுங்கள். இன்றைய சிந்தனை, உடல் மனம் இவ்விரண்டில் எது ஆற்றலுடையது? இரண்டாவது கேள்வி, காலம் பற்றிய அறிவு. மூணாவது கேள்வி, மனம் பழகிய வழிகளிலேயே செயல்படுகிறது, உயர்வான வழிகளை அறிவதே அவ்வாறு. நாலாவது கேள்வி, மனம் இரத்தல் என்றால் என்ன? இப்போ உடல் மனம் ரெண்டிருக்கு, உடம்பையும் மனசையும் பகுத்து ஆராய்ந்த பெரியவர்கள், அறிஞர்கள், ஞானிகள் எல்லாம் நிறைய செய்திகளை நமக்கு சொல்லியிருக்காங்க. உடம்பில் ஸ்தூல உடல், காரிய உடல், காரண உடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏழு உடல்கள் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. மனம் பற்றி பேசும்போது மேல்மனம், நடுமனம், ஆழ்மனம் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க, பகுத்து பிரிச்சிருக்காங்க. அதை பற்றிய அறிவு நிறைய செய்திகளாக நமக்கு இருக்குது. இப்போ மரணம் அடையும் பொழுது இந்த ஸ்தூல உடல் தான் மரணம் அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே இருக்கிற காரண உடம்பும் காரிய உடம்பும் மரணம் அடைவதில்லை, அது அவ்வாறே மேலே இருக்கிறது, ஸ்தூல உடல் அழிக்கிறது. அதனால தான் எந்த உயிராக இருந்தாலும் எல்லா உயிர்களுக்கும் காரிய உடம்பும் காரண உடம்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஸ்தூல உடல் மட்டும் மாறுது அப்படின்னு ஒரு செய்தி சொல்கிறாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்
சிறப்பவா செய்து வேற்றுமையான குரல் சொல்லுது. பிறப்பில் எல்லா உயிருக்கும் ஒன்று தான் நடக்குது அப்படின்னு இந்த ஸ்தூல உடல் தரப்படுது. உள்ளார்ந்த உடம்புகள் நிறைய இருக்குது, 7 வரைக்கும் போகிறாங்க. அப்போ காரண உடம்பு, காரிய உடம்பு, காரண உடம்பு, அப்புறம் 7 ஆஸ்டல் பாடிஸ், அதை பற்றி பேசுகிறாங்க. நமக்கு தெரிஞ்சது இந்த ஸ்தூல உடம்பு தான். ஏன்னா நமக்கு யோக பயிற்சி, யோக வழி இதில் வந்து நம்ம ஈடுபடலை. மனம் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். இப்போ இந்த 7 உடம்புகளும் மனதால் இயக்கப்படுவது, மனம் என்ற கருவி அதை இயக்குகிறது. மனம் 5 புலன்களால் அறிவு பெறுகிறது. 5 புலன்னா தெரியும் நமக்கு, கண், காது, மூக்கு, வாய், தோல், இப்படி 5 புலன் அறிவு. அதனால் கண்ணால் வரக்கூடிய ஒளி, காதால் கேட்கக்கூடிய ஒளி, மூக்கால் முகரக்கூடிய கந்தம் அதாவது மனம், நாக்கால் உணரக்கூடிய சுவை, தோளால் உணரக்கூடிய உணர்வு, இந்த 5 உணர்வால் அறிவு உள்ளார்ந்து போய் மனமாக மாறுகிறது. இந்த மனம் மேலோட்டமாக இருக்கும் பொழுது ஆற்றல் குறைவாக இருக்கிறது. அலைபாய்ந்து கொண்டிருக்கும் மனதிற்கு ஆற்றல் குறைவு, அதே போல் மிகவும் அலைந்து கொண்டிருக்கிற உடம்புக்கும் ஆற்றல் குறைவு தான். சும்மா இருக்கும் பொழுது நிறைய பலம் இருக்குது. உடல் பலம் இந்திரியங்களால், கர்மேந்திரியங்களால் ஆனது. மனோபலம் ஞானேந்திரியங்களால் ஆனது. ஞானேந்திரியங்கள்னு தெரியும்ல, கண், காது, மூக்கு, வாய், தோல், இது ஞானேந்திரியங்கள். கர்மேந்திரியங்கள் கை, கால், குதம், குய்யம், புட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து கர்மேந்திரியங்கள் உடல் பலத்தையும் ஞானேந்திரியங்கள் மனபலத்தையும் அதிகரிக்குது. எவ்வாறு செய்தி கிரகிக்கிறோமோ, அதை எவ்வாறு ஆழ்ந்து நோக்குகிறோமோ, அந்த அளவிற்கு மனம் பலமாக ஆகிறது. ஒவ்வொரு செய்தியையும் ஆழ்ந்து கிரகித்தல், கண்ணால் வரக்கூடியதை, காதால் கேட்கக்கூடியதை, சுவைப்பதை, முகர்வதை, தொடு உணர்வை, இவற்றையெல்லாம் ஆழ்ந்து கிரகித்தோம் என்றால், கவனத்தோடு செய்தோம் என்றால் மனம் பலமாக இருக்கிறது. கவனத்தோடு செய்யலைன்னா மனம் பலகீனமாகிடு. ஆகவே கவனம் என்பது தான் ரொம்ப முக்கியம். எதை சாப்பிட்ட பொழுதும் கவனத்தோடு சாப்பிட்டால் பலம் அதிகம், மனோபலம் அதிகமாகிறது. எதை பார்த்த பொழுதிலும் கவனத்தோடு பார்த்தால், விழிப்புணர்வோடு பார்த்தால், அந்த செய்தி தெளிவாக விழுங்குவதன் காரணமாக குழப்பம் ஏற்படுவதில்லை. ஆகிய மனம் என்பது 5 புலன் அறிவு. அந்த அறிவை வந்து நாம் மிகவும் விழிப்போடும் கவனத்தோடும் செய்யும் பொழுது மனம் பலமாக அமைந்து விடுகிறது. மனம் சிதறிக்கொண்டிருக்கும் பொழுது, ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது பலகீனமான நிலையில் இருக்கிறது. ஓடிக்கொண்டிருக்க மனதை கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் சரியாக செய்ய முடியாது, ஏனென்றால் அது சிதறிவிடுகிறது. சிதறிய காரியம் பதறம், பதறிய காரியம் சிதறும். அதனால் மனம் வலுவாக இருக்கும் பொழுது நம்முடைய மேல் மனதில் இருக்கின்ற ஒரு விருப்பம் நம்மால் கிரகிக்கப்பட்டு உள்வாங்கப்பட்டு ஆழ்மனதிற்கு சென்றுவிடுமையானால் அது நிச்சயமாக நமக்கு நிறைவேறிவிடுகிறது. ஆழ்மனதில் தொட்டுவிட்ட எந்த ஒரு விருப்பமும், எந்த ஒரு செய்தியும் நடைபெற்று விடுகிறது, அது நடந்து முடிந்து விடுகிறது. ஆகவே நம்முடைய மனம் மிகவும் ஆற்றலுடையது. உடம்பு சாதாரண வேலைகளை செய்வதற்கு பயன்படுவது போல் நமக்கு தெரிகிறது. ஆனால் இந்த உடம்புக்குள்ளும், போன வாரம் நம்ம பார்த்த மாதிரி உடம்புக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடமையான இருந்து ஓம்புகின்றேனே. அதனால் இறையாற்றல் என்பது உடம்புக்குள் வலுவாக இருக்கிறது. இறையாற்றல் என்பது உடம்புக்குள் வலுவாக இருக்கிறது. அது பல பிரிவுகளாக உடலில் ஆற்றல் பொதிந்த இடங்களாகவும் அந்த உடம்பு இருக்கிறது. இப்போ நெற்றி வரை சொல்கிறாங்க, அறிந்தவர்கள் சொல்கிறாங்க, நெற்றி வரை இருக்கின்ற ஆற்றல் எல்லாம் உலகம் சம்பந்தமான ஆற்றல்கள். உலகத்தை
கைவல்யம் பெறுவது, உலகத்தை அடைவது, உலகத்தை வெற்றி கொள்வது, விரும்பிய வாழ்க்கையை வாழ்வது, சித்துக்களை நிறைய செய்வது, ஆகாசத்தில் பறப்பது, கடவை குடிப்பது, கயிறை திரிப்பது, இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, எத்தனையோ சித்துக்கள் சொல்கிறாங்க. செயற்கரிய காரியங்கள், செய்ய முடியாத காரியங்கள்லாம் இந்த நெற்றி புருவத்திற்கு கீழாக இருக்கின்ற சக்தி ஆதாரங்களை கொண்டு செய்து விட முடியும் என்று அறிந்தவர்கள் சொல்கிறார்கள். நம்ம அறியலை, அதனால் அதை பற்றி பெரிய விளக்கம் சொல்ல முடியாது. அறிந்தவர்கள் சொல்கிறாங்க, நெற்றி புருவம், இந்த ஆக்ஞா சக்கரம் என்ற இந்த சிதாகாசம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சிதம்பரம்னா அம்பரம்னா வானம், சிதாகாசம் சித்தம்பரம், இந்த சின்ன வானம், சிறிய வானம், இந்த சிறிய வானத்திற்குள்ளாக இருக்கின்ற ஆற்றல்கள், உலகத்தை நாம் விரும்பியவாறு வாழ்கின்ற நிலையில் நமக்கு ஏற்படுத்துகின்றது. ஆகி உடம்புக்குள் ஆதாரங்கள் இருக்கின்றன, வலுவு இருக்கின்றது. அதை மனதாலும் நாம் வாழ்விக்க முடியும், விரும்பியதை பெற்றுக்கொள்ள முடியும் என்றெல்லாம் அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். ஆகவே எது வலுவானது என்பதை நாம் அறுதிக்கிட்டு கூற முடியாது. என்னால் அறிந்தவர்கள் மனதின் பலத்தை பற்றியும் பேசியிருக்கிறார்கள், உடம்பின் பலத்தை பற்றியும் பேசியிருக்கிறார்கள். மனம் என்பது நமக்குள் கட்டுண்டு இருக்கும் பொழுது, நமக்கு கட்டுப்பட்டு இருக்கும் பொழுது எல்லையற்ற ஆற்றல் உடையதாக இருக்கிறது. உடம்பு என்பதும் நமக்குள் கட்டுப்பட்டு இருக்கும் பொழுது, மனதால் அலைக்கழிக்கப்படாததாக இருக்கும் பொழுது எல்லையற்ற ஆற்றல் உடையதாக இருக்கிறது. செய்ய வேண்டிய காரியமெல்லாம் கவனிப்பது, சும்மா இருப்பது, இவை ரெண்டும் பழக்கப்பட்டு விட்டால் உடம்பும் மனமும் பேராற்றல் உடையவளாக இருக்கின்றன. ஆகவே இந்த சிதாகாசம் என்று சொல்லப்படுகின்ற, சிதம்பரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த நெற்றி புருவம் மலர்ச்சியாக இருக்கும் பொழுது, மலரும் பொழுது, புருவம் விரியும் பொழுது எல்லையற்ற ஆற்றல் நமக்குள் நுழைகிறது. மருத்துவத்திலும் இதைத்தான் சொல்கிறார்கள், நோய் என்பதும் மகிழ்ச்சி என்பதும் இந்த நெற்றுப்பொட்டின் இந்த இடத்தின் வழியாகத்தான் பிரபஞ்சத்திலிருந்து நுழைகிறது என்று மருத்துவத்திலும் சொல்கிறார்கள் நவீன விஞ்ஞானிகள். ஆகவே இந்த இடம் கவனத்திற்குரிய ஒரு இடம். நம்முடைய நெற்றி மலரும் பொழுது, விரியும் பொழுது நமக்கு மிக சாதகமான பலன்கள் நடக்கின்றன, விரும்பியெல்லாம் கிடைக்கின்றது. நெற்றி சுருங்கும் பொழுது உடம்பும் சுருங்குகிறது, மனமும் சுருங்குகிறது. ஆகவே தேவையற்ற இழப்புகளும் துன்பங்களும் நம்மை சூழ்கிறது. ஆகவே இந்த உடம்பை கவனமாக நாம் பயன்படுத்துவோமையானால், ஓம்புவோமையானால், தேவையற்ற காரியங்களை ஈடுபடுத்தாமல், தேவையற்ற செயல்களை செய்யாமல், தக்கன உண்டு, தக்கன உறங்கி, எவ்வளவு தேவையோ அந்த அளவிற்கு மட்டும் இந்த உடம்பை பயன்படுத்துவோம் என்றால், இப்போ நேரம் இருக்குது, பொழுது இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் உட்காந்துக்கிட்டு தேவையற்ற அரட்டை அடிச்சுக்கிட்டு மனங்களை காயப்படுத்திக்கிட்டு குத்தல் பேச்சு பேசிக்கிட்டு இதெல்லாம் நம்ம செய்கிறோம் இல்லையா? சொல்லி பாவமுடைய சொற்களை சொல்லுகிறோம், விரும்பத்தகாதவற்றை பேசுகிறோம், உடம்பை பயன்படுத்துகிறோம், எத்தனையோ விஷயங்களை உடம்பு பயன்படுத்துகிறோம். இரவெல்லாம் வந்து டிவி பார்க்குறோம், கணக்கு எழுதுகிறோம், இல்லைன்னா அதிகபட்சம் விளையாடுறோம், உடம்பை பாடாப்படுத்துகிறோம். இந்த உடம்பை பாடாப்படுத்துகின்ற ஒரு அறிவு நமக்கு இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பு நமக்கு பயன்படாது, அது கொஞ்ச நாள் கழித்து தளர்ந்து போயிடும், நாடி நரம்புகளெல்லாம் ஆற்று போயிடும். இந்த உடம்பு ஒரு மிகப்பெரிய இறைவனுடைய பங்களிப்பு நமக்கு. அந்த உடம்புக்குள்ளே இறை ஆற்றல் வேறு இருக்குதுன்னு அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். இறை ஆற்றல் உடம்புக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு, உடம்புக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யான் இருந்து ஓம்புகின்றேனே, உடம்பை முன்னம் இழுக்கென்று இருந்தேன். அதனால் வந்து உடம்பை பயன்படுத்துறதுன்றது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அதிகாலை தொழிலெழுதல், குளித்தல், மனதை சாதாரண நிலையில் நம்மை நோக்கி திருப்பி வேண்டியவற்றை மட்டும் கேட்டல், வேண்டியதை செய்தல், இதெல்லாம் ஒரு பழக்கமாக நம்ம கற்றறிந்த ஞானிகளிடம் கேட்டு தெரிந்து இந்த உடம்பையும் மனதையும் ஓம்புகின்ற வேலையை செய்தால் இரண்டும் பலமுடையது தான். இப்போ இந்த நெற்றி போட்டு வரை உலக வாழ்க்கை, நெற்றி போட்டுக்கு அப்பால்
அதுதான் வந்து நிறைய நூல்களில் திருமந்திரத்திலலாம் சொல்கிறாங்க. நெற்றிப்பொட்டு வரைக்கும் ஆஜ்ஞா சக்கர வரைக்கும் இந்த உலகத்தில் நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை வாழ முடியும். என்ன வேணால் செய்யலாம். நீங்கள் விரும்பிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த உடம்பை நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்தும் பொழுது, மனதை ஒழுங்காக பயன்படுத்தும் பொழுது விரும்பியது உங்களுக்கு இருக்கிறது, கேட்டது கிடைக்கும். நெற்றிப்பொட்டுக்கு அப்பால் துறவு தொடங்குகிறது. துறவு வாழ்க்கையை மேற்கொண்ட பின்பு, இந்த உலகம் சரியாக வாழ்ந்து முடிக்கப்பட்ட பின்பு, இந்த உலகப் பொருள்களை அவ்வாறே விட்டுவிடும் பொழுது, எந்த ஒரு பற்றும் நாம் இல்லாது யாவற்றை மறுத்து விடும் பொழுது, உண்மையான வாழ்க்கை நமக்கான வாழ்க்கையை தொடங்குகிறது. மூலாதாரத்திலிருந்து எழுந்து கொள்ளக்கூடிய ஆற்றல், அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கூர் மர பொந்தினில் வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தீயில் மூப்பென்றும் குஞ்சென்றும் உண்டோ சொல்கிறாங்கல்ல, இந்த அக்கினி குஞ்சு கீழே இருக்குது, அதை மேலே ஏற்றி கொண்டு வந்து மரப்பொந்தில் வச்சா வெந்து தணிந்தது காடு. அவர் சொல்கிறார் இல்லையா, அக்கினி குஞ்சு மேலே கூட்டிகிட்டு வந்துட்டோம்னா, நம்முடைய ஆற்றலை ஒருங்கிணைத்து மேலே கூட்டிகிட்டு வந்துட்டோம்னா, இந்த மூலாதாரத்திலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம்னா, இந்த சிதம்பரத்தில் கொண்டு வந்து பெருநெருப்பு, மூப்பு நெருப்பு, இறைவனுடைய மாபெரும் ஆற்றல் வலிமை இங்கே இருக்கிறது, அதோடு சேர்த்துட்டா வெந்து தணிந்தது காடு, இந்த உலகம் வெந்து தணிந்து விடும். அதனால் இந்த சின்ன நெருப்பை பயன்படுத்தி பெரிய நெருப்பை அடையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பயிற்சி எடுக்கலை, எடுக்காத பேச்சுன்னு இருக்கக்கூடாது. இருந்தாலும் ஒரு கருத்து ரீதியான கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அக்னி குஞ்சு மூலாதாரத்திலிருந்து புறப்பட்டு ஆறாதார சக்கரங்களின் வழியாக மேலேறி சிதாகாசத்தை, சின்ன ஆகாசம் என்று சொல்லக்கூடிய இந்த சிதம்பரத்தை அடைந்து, அங்கே இந்து தர்மத்தில் சொல்கிற மாதிரி சிவசக்தி கலப்பு அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, சக்தியும் சிவனும் ஒன்றாய் கலக்கின்ற இடம், அந்த இடத்துல கலந்த உடனே ஆனந்த கூத்து தொடங்குவதாக சொல்கிறார்கள். ஆனந்த கூத்து, திருநடனம், சிதம்பர நடனம், நடராஜர் இருக்கார்ல, அந்த சிதம்பர நடனம் தொடங்குறதா சொல்கிறாங்க. இது ஒரு விளக்கத்துக்காக சொல்கிறேன். உடம்பு பெருசாக மனம் பெருசான்னு சொன்னால் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த திருநடனம் இங்கே ஆரம்பித்த உடனே மேல் நோக்கிய பயணம், பரலோகத்தை நோக்கிய பயணம். அப்படி போகும்போது அங்கே தான் வந்து லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அந்த லிங்கமானது பீனியல் கிளாண்டு, அதுதான் இறைவனுடைய திருவடி, இறைவனுடைய திருவடி பீனியல் கிளாண்டு உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த லிங்கத்தை நோக்கிய பயணம் ஏற்பட்ட உடனே ஆனந்த நடனம், அங்கே தான் ஆனந்தம் பிறக்குது. நெத்தி கீழே இருக்கிற வரைக்கும் உலக வாழ்க்கை, நெத்திக்கு மேலே போனால் பரலோக வாழ்க்கை, இறைவனோடு ஐக்கியப்படுகிற ஒரு வாழ்க்கை என்று இந்த உடம்பை பற்றிய ஞானங்களை பகுத்து வைக்கிறார்கள், மனதை பற்றிய ஞானங்களையும் பகுத்திருக்கிறார்கள். அது இந்து மதத்தில் சைவ சித்தாந்தத்தில் இதை சொல்கிறாங்க. அப்போது அந்த பீனல் காண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த சகஸ்ரா சக்கரம் ஆயிரம் இதழ் தாமரை மலர்ந்து கொள்கிறது. அங்கே ஆனந்த கூத்தை தவிர இல்லை, சிவன் இல்லையில் சக்தி இல்லைன்றாங்க. சக்தின்றது ஒரு தனியான ஒரு பெண் உருவம் இல்லை, சிவன் சக்தி இல்லாமல் இல்லை. சிவனுக்கு சக்தி இருக்குதுன்னு அர்த்தம், சிவனுக்கு சக்தி இருக்குது, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை, சிவன் இல்லாமல் சக்தி இல்லை. அந்த சிவன் இல்லைன்னா சக்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆகவே சிவன் சக்தியோடு இருக்கிறார். இது புரியுதா? சிவன் சக்தியோடு இருக்கிறார். அந்த சிவன் படைப்பை தொடங்கும் பொழுது சக்தியை வெளிப்படுத்துகிறார். அதான் வந்து பராசக்தின்னு சொல்கிறாங்க, ஆதிசக்தின்னு சொல்கிறாங்க. அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் வெளிப்படுத்தின உடனே அதுக்கு அவரே பொறுப்பேற்கிறார், ஆதிசக்திக்கு பொறுப்பேற்கிறார். இப்போ படைத்தல் பிரம்மா, காத்தல் திருமால், ஒடுக்குதல், அதான் அழித்தல்னு சொல்லுவாங்க ஆனால் ஒடுக்குதல், சம்ஹாரம், சிவன் அதாவது உருத்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க, உருத்திரன், ருத்ரன்றாங்களா, மறைத்தல் மகேசன், மகேஸ்வரன், அருளல் சதாசிவன் அன்னு ஒரு ஒரு தேவதைகளுக்கு பேர் வச்சுருக்காங்க. அந்த ஆற்றலுக்கு பேர் இது,
இதெல்லாம் உருவம் இல்லை, இந்த ஆற்றலுக்கான பேர். அப்போ படைத்தல் என்று சொல்லக்கூடிய பிரம்மா ஒரு சக்தி. ஐந்து தொழில் நடக்குதுன்னு சொல்கிறாங்களா, அஞ்சு தொழில் நடக்குது. ஒரு சக்தி பிரம்மா, இன்னொரு சக்தி காத்தல் சக்தி வந்து மால் திருமால், மூன்றாவது அழித்தல் சம்ஹாரம். இப்போ படைத்தல் சிருஷ்டி, காத்தல் ஸ்திதி, அழித்தல் ஒடுக்குதல் சம்ஹாரம், அதுக்கப்புறம் மறைத்தல் புரோதானம்னு சொல்கிறாங்க, அப்புறம் அருளல் அது வந்து அனுக்கிரகம் சதாசிவன். இது அஞ்சு சக்தி அவரே பொறுப்பெடுத்துக்கிறார் வேறு வேறு பேரில், அது ஆதிசக்தின்னு சொல்கிறாங்க ஆதிபராசு. இந்த அஞ்சு தொழில் நடக்குது. இப்படி இந்த ஐந்தொழிலும் நமக்காக இறைவன் படைத்து காத்து நம்மை ஒடுக்கி அழித்துன்னு அர்த்தம் கிடையாது, நம்மை ஒடுக்கி மறைத்து அனுகிரகம் புரியினால் இந்த உடம்பில் தான் இருக்கிறான். இவை யாவும் இந்த உடம்புக்குள்ளேயே இருக்குது. ஐம்புல நறிவால் மனம் புறப்படுகிறது. அந்த மனதை நீங்கள் சரியான பாதையில் இறை தியானத்தில் இறைவனுடைய திருநாம ஜபத்தில் செலவழித்தீர்கள் என்றால் மன ஆற்றல் என்பது மிகவும் வல்லமையான ஒரு வாழ்க்கையை நமக்கு தருகிறது. அது இந்த உலகத்தை கடப்பதற்கு உதவுகிறது. இப்போ எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, 320 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் பூமியிலேருந்து 320 கிலோமீட்டருக்கு அப்புறம் புவியீர்ப்பு விசையிலிருந்து வேறு ஒரு விசைக்கு இந்த ஆற்றல் மாறுகிறது. இப்போ ராக்கெட் போகும்போது செகண்டுக்கு 11 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் தான் அந்த எஸ்கேப் வெலாசிட்டி புவியீர்ப்பு விசையை கடக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. துரும் நெருப்பை கக்கி கொண்டு ராக்கெட் போதில்ல, போகும்போது அந்த 320 கிலோமீட்டரில் சரியான வேகலன்னா வெடிச்சிடும். பூமிக்கும் வானத்துக்கும் இடையில் அந்த எஸ்கேப் வெலாசிட்டி 320 கிலோமீட்டரில் அந்த இடத்த கடக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆற்றல் வேணுமா இருக்குது, இல்லைன்னா வெடிச்சிடும் அப்படின்னு விஞ்ஞானத்தில் சொல்கிறாங்க. அதுபோல் இந்த மூலாதார சக்கரத்துலேருந்து தீயை எழுப்பிட்டு வந்தோன்னா ஒரு வெலாசிட்டி வேணும். இந்த 320 கிலோமீட்டர் இது தான் பூமி. இதை கடந்து அந்த ஸ்பேஸ்குள்ளே நுழையும் பொழுது நம்ம வெடிச்சிடாமல் பார்த்துக்கணும். அதுக்கு சரியான ஒரு பாதையை சரியான குருமுகத்தான் அறிந்து அமர்ந்து கேட்டு அறிந்து இந்த சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி போகிறதுக்கான வழியை நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஒரு யோக வழி. யோகத்தில் இது சொல்கிறாங்க. பெரும்பாலும் வந்து தியானம் யோகம்லாம் வந்து மிகவும் நுணுக்கமான ஒரு விஷயங்கள், அது ஏன் இதனாலலாம் செய்யக்கூடாது. அதுக்கு உடம்பு பலம் ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய உடம்பு பலம் ரொம்ப முக்கியம். உணவு கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடெல்லாம் ரொம்ப அவசியமாக இருந்தவங்க தான் இதெல்லாம் செய்யணும். அப்படி செய்யாதவங்க வந்து சிந்தித்தலின் மூலமாக செய்தலின் மூலமாக இல்லை, ரெண்டு விதமான வழி இருக்குது. ஒன்று சாஸ்திரம், இன்னொன்று வந்து தோத்திரம். இறைவனை புகழ்வதன் மூலமாக இறையாற்றலை ஒத்திசைவோடு ஏற்றுக்கொள்வதன் மூலமாக ஒரு அதே பல்லோக சாம்ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சிடலாம், நெத்திக்கு அப்புறம் போயிடலாம். சாத்திரத்தின் வழி இந்த மாதிரி செயல்பாட்டு முறைகள் இருக்குது இல்லையா, யோகம் யோகாசனம் தியானம் எல்லாம் அந்த செய்முறை வழியின் வழியாகவும் போகலாம், சிந்தித்தலின் வழியாகவும் போகலாம். ரெண்டு பாதை நமக்கு இருக்குது. அது நம்முடைய உடம்பு மன வலிமைக்கேற்றவாறு ஒரு பாதை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்படியே வந்து உடம்பு பெருசா மனம் பெருசா அப்படின்னு பார்த்தா எத்தனையோ செய்திகள், எவ்வளோ பேர் சைவ சித்தாந்தத்திலிருந்து வேதங்களிலிருந்து எல்லா மதங்களிலும் இருந்து இதை பற்றி நிறைய வியாக்கியானங்கள் இருக்குது, பேசுனா பேசிகிட்டே போகலாம். அப்புறம் ஒவ்வொரு மதங்கள்லையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ஞ்சிருக்காங்க, நுணுக்கமாக ஆராய்ஞ்சிருக்காங்க, ஆராய்ஞ்சி இதை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் அது பெரும்பாலும் கற்றறிந்த ஒரு சபையில் வந்து சிலாகிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குதே தவிர சாதாரண மக்களுக்கு பயன்படக்கூடிய விஷயங்களாக அது ஆகுமா அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு கோயிலும் குளமும் வழிபாட்டு தலங்களும் காட்டப்பட்டுச்சு, அவ்வளோதான். இதே விஷயங்கள் தான் சிம்பாலிக்கா கோயில் குளமாக இங்கே போய் இவரை கும்பிட்டுக்கா அவரை கும்பிட்டுக்கா அப்படி இருந்துக்கு அப்படி இருந்துக்கோன்னு சாதாரண மக்களுக்கு அந்த மாதிரி சிலைகளும் பொம்மைகளும் வழிபாட்டு தலங்களும் காட்டப்பட்டாச்சு. சிந்திக்கும் திறன் அதிகமுடைய மக்களுக்கு இதெல்லாம் விட்டுட்டு வேறு வழிக்கு போயிடுறாங்க. அதனால் உடம்பு பலம் பெருசா மனோபலம் பெருசா அப்படின்னு பார்த்தா எது பெருசுன்னு சொல்ல முடியாது, ரெண்டும் ஒன்றுக்குள் ஒன்றா இருக்குது.
இந்த உடம்பு மாற்றப்படுகிறது என்பதை தவிர வேறு ஒரு செய்தி நமக்கு இன்னும் கண்டவர் விண்டிலை. பார்த்தவங்க சொல்லலை. மிகப்பெரும் ஞானிகள் ஒரு கோடிட்டு காமிச்சிருக்காங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. மற்றபடிலாம் அப்படி ஆகிடும், அந்த நரகத்தில் தண்டிப்பாங்க அப்படி இப்படின்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து இறை செய்தியாக நமக்கு இருக்குது. ஆகவே நியாயமான வாழ்க்கை நம்ம வாழணும், மனதை புரிஞ்சுக்கணும், உடம்பை புரிஞ்சிக்க தவறி இருக்கிறோம் இல்லையா. இப்போ நம்ம வந்து உடம்பை புரிஞ்சிக்க தவறி இருக்கோம், காலம் கடந்து போச்சு. இனி இந்த உடம்பை புரிஞ்சுக்கிற மக்கள் இளைஞர்களாக குழந்தைகள்லேருந்து வந்தாங்கன்னா அதை பற்றி ஒரு கல்வியை நம்ம எடுக்கலாம். இப்போ நம்முடைய இருப்பு, இப்போ நம்ம இருக்கிறவங்களாம் உடம்பை விட்டுட்டோம், உடம்பை பாழாக படிச்சிட்டோம், நிறைய தவறுகள் செய்து வந்தாச்சு. இனி நமக்கு இருக்கிற ஒரே கருவி மனம்தான். இந்த மனம் நடக்குவதன் மூலமாக மனதை கண்டிப்பாக சரி பண்ணலாம். கண்டிப்பாக உடம்பை வந்து இப்போ பாழ்படுத்திருக்கோம் இல்லையா, இனி சரியான மன வாழ்க்கை, மனதை அங்கீகரித்து மனதை ஒழுங்குபடுத்தி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்றால் இந்த உடம்பும் சரியாயிடும். அதே பரலோக சாம்ராஜ்யம் நமக்கு இருக்கிறது. அந்த ஆனந்த நடனம் தெருக்கூத்து நம்மளாலும் அனுபவிக்க முடியும் இந்த நிலையிலையும். ஏன்னா இந்த நிலையிலேயே நீங்கள் ஒழுங்கான வாழ்க்கை மன அமைப்பை மேற்கொண்டீர்கள் என்றால் எல்லா பாவங்களையும் மன்னிப்பதாக இறைவன் வாக்களித்திருக்கிறான். ஆகவே நீங்கள் நம்பிக்கை அழைக்கக்கூடாது. அதனால் இப்போ மனம் சார்ந்த ஒரு வாழ்க்கை தான் நம்ம ரெடியாக இருக்கோம். உடம்பு சார்ந்த வாழ்க்கையில் நிறைய தவறுகள் நிகழ்ந்திருக்கு, அது மனதும் ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஆகவே மனதை ஒழுங்குபடுத்துகிற வேலையை நம்ம செய்யணும். மனதை ஒழுங்குபடுத்துறதுக்கு நிறைய நூல்கள் நிறைய வழி காமிச்சிருக்கு. இப்போது திருவள்ளுவர் ஒரு குறளில் சொல்கிறார், அழகான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? இன்பத்தை தவிர விரும்புகிறவங்க யாராவது இருக்காங்களா? துன்பத்தை யாரும் விரும்புறதில்லை, ஆனால் வாழ்க்கை மிகவும் துன்பமாக இருக்கிறது. இந்த இன்பத்துள் இன்பமான வாழ்க்கை, இன்பத்திலேயே மிக இன்பமான ஒரு வாழ்க்கை வேணும்னு சொன்னால் அவர் சொல்லக்கூடிய ஒரு வரி அது மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. பாருங்கள், அது முடியுதான் பாருங்கள். இன்பத்துள் இன்பம் பயக்கும், இன்பத்துள் இன்பம் பயக்கும், வாழ்க்கை சுகமாக இருக்குது உங்களுக்கு, அதுக்குள்ளே இன்னொரு இன்பம் பயக்கும். இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் அப்படின்னு ஒரு அழகான ஒரு வழிகாட்டுதலை வள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்கிறது, திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இன்பத்துள் இன்பம் பயக்கும், ஏற்கனவே இன்பத்தை இன்பமாக தான் இந்த உலகத்தை இறைவன் படைச்சிருக்கிறான். மிக சுகமான ஒரு பூ உலகாக, அழகிய வாழ்க்கையாக இந்த உலகத்தை நமக்கு இறைவன் ஆக்கி தந்திருக்கிறான். இது இன்பம், இந்த இன்பத்துள் இன்பம் பயக்கும், இகலெனும் துன்பத்துள் துன்பம் கெடின். இகல் அப்படின்னு சொன்னால் மன வெறுப்பு, மன வேறுபாடு, மனக்கசப்பு, அதனால் ஏற்படுகின்ற பகைமை உணர்வு, பிறரை பொறுத்து கொள்ள முடியாதது, பிறருடைய உயர்வை கண்டு பொறாமைப்படுவது, ஆத்திரப்படுவது, பிறர் இம்சிப்பது, நம்மால் என்னவெல்லாம் அழிந்து போகக்கூடிய வழிகள் இருக்கின்றனோ அவற்றையெல்லாம் நமக்காக நாம் ஆக்கிக் கொள்கின்ற வழிமுறை மனவெறுப்பு. இந்த மனவெறுப்பு துன்பத்துள் துன்பத்தை தருவதாக இருக்கிறது. மனம் சரியாக பேணப்படாவிட்டால் துன்பம், அதில் இன்னும் வெறுப்பு அடைஞ்சிச்சுனா துன்பத்துள் துன்பம். இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின், இகழ்னாலே மனவெறுப்பு என்பது துன்பத்துள் துன்பம். துன்பன்றதை விட அதுக்குள்ளாக இருக்கிற பன்மடங்கு உயர்ந்த துன்பம் இந்த மனவெறுப்பு, பகைமை உணர்வு. இது இல்லாமல் இருக்க முடியுமா? இப்போது உடல் சார்ந்த வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் சிக்கலாயிட்டோன்னு சொன்னால் மனம் சார்ந்த வாழ்க்கைக்கு வந்துடலாம். மனத்தை கொண்டும் இறையாற்றலை இறைத்தன்மையை நம்மால் அறிய முடியும். உடம்பை கொண்டும் மனதை கொண்டும் அறியலாம்னும் போது உடம்பு கொஞ்சம் சீர்கட்டிருக்கணும் போது, இப்போ மனதை கொண்டு இந்த உடம்பையும் சீர்படுத்தி இறையாற்றலுக்குள்ளே நுழையிற ஒரு வழிமுறை பகைமை என்னும் வெறுப்புணர்வை, வெறுப்பு என்னும் பகைமை உணர்வை நாம் நீக்கிவிட்டோம் என்றால் இன்பத்துள் இன்பம் பயக்கும். இது இப்போதைக்கு தேவை தான், இதுதான் தேவை. இப்போ பகைமை உணர்வு உங்களால் நீக்கிக்க முடியுமா? நம்ம பழைய வகுப்பில் எடுத்திருக்கோம் இல்லையா, ஒருவரை பற்றிய நினைப்பு வரும்பொழுதே அந்த நினைப்பு அவரை பற்றி நல்லதில் திறக்க வேண்டும். ஒருத்தரை பற்றி நினைக்கிறோம், சொந்த பந்தத்தை நினைக்கிறோம், நண்பர்களை நினைக்கிறோம், அதிகாரிகளை நினைக்கிறோம், எவ்வளோ பேரை நினைக்கிறோம்,
அப்படி ஒருத்தரை பற்றிய நினைப்பு வரும் பொழுதே அவரை பற்றிய நன்மையை நம்முடைய மனம் திறந்து விட்டால் நமக்கு துன்பம் இல்லைன்னு நம்ம வகுப்பெடுத்துருக்கிறோம். இப்போ நமக்கு எத்தனையோ சொந்த பந்தங்கள் எப்படி எப்படியே நடந்திருப்பாங்க, அறியாத நிலையில் நம்மளும் ஆத்திரப்பட்டிருப்போம், கோவப்பட்டிருப்போம், எகத்தாளம் பேசியிருப்போம், இடித்து காட்டியிருப்போம், குற்றங்குறைகளை வாரி வீசியிருப்போம், எவ்வளோ அவங்களும் நம்மளை நிறைய காயப்படுத்தியிருப்பாங்க, இதெல்லாம் இருக்குது தானே. இப்படி இருக்கும் பொழுது இந்த உடம்பு மனசும் நொந்து நூலாகிடுச்சு. அதனால இந்த உடம்பு ரொம்ப கெட்டு இருக்கும், மனம் ரொம்ப கெட்டு இருக்கும், இம்சை தாங்கி இருக்காது. நம்மளும் அது காரணம்தான், தீது நண்டும் பிறத்திர வராது, நம்மளும் அதனுடைய காரணம்தான். இந்த உடம்பு மனம் சீர்கட்ட வாழ்க்கை, நினச்சி நிறைவேறாத வாழ்க்கை, துன்பு மிகுந்த வாழ்க்கை, சண்டை சச்சரவு மிகுந்த வாழ்க்கை நமக்கு ஏன் இருக்குதுன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற இந்த மன வெறுப்பு, இந்த பகைமை உணர்வு, பிறரை பற்றி தூஷணமாக உதாசீனமாக நினைப்பது, அவனா அவ்வளோ பெரிய ஆளா, அவன்லாம் வந்து பேசுகிறதா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்படி மனித இனத்தில் நமக்காக வழங்கப்பட்ட உறவுகள், நமக்குன்னு கொஞ்சம் மூஞ்சிகளை கடவுள் கொடுத்துருக்காரு, சில முகங்களை, அவங்க தான் நம்ம உறவு. நீங்கள் எப்படி பாடுபட்டாலும் உங்கள் உறவை மாற்றிக்க முடியாது. உறவும் பொழுது உங்களுடைய உறவுகளாக நீங்கள் மனதால் நினைத்து உறவுகளாக ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் வந்து உடல் ரீதியாக ஃபிசிக்கலாக வந்து அந்த உறவுகளை ஏற்படுத்த முடியாது. ஃபிசிக்கலான உறவு, செயல்முறை உறவு வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க நமக்கு, அம்மா அப்பா பொண்டாட்டி பிள்ளை சொந்த பந்தம்ன்றாங்களே, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க தான் நம்ம மூஞ்சிங்க, நமக்கான மூஞ்சிகள் அவங்க தான். அந்த மூஞ்சியை வந்து முழிக்க முடியாத மாதிரி, உன் மூஞ்சியில் முழிக்க மாட்டேன், என் மூஞ்சி நீ பார்க்காதுன்ற அளவுக்கு இழுத்துக்கிட்டோம்னா அப்புறம் என்ன நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. ஆகவே உறவுகளை பேணுதல் என்பது மிகவும் அவசியமான ஒன்று. உறவினர்களை சரியாக பேணுவது என்பது தான் நம்முடைய வெற்றி மிகுந்த வாழ்க்கைக்கான அடையாளம், சிறப்பான வாழ்க்கைக்கான அடையாளம், இன்ப மிகுந்த வாழ்க்கைக்கான அடையாளம், உறவுகளை சரியாக பேணுவது. இந்த உறவுகளை வச்சுக்கிட்டு தான் நம்முடைய மானம் பங்கம் படுறது, அசிங்கப்படுறது, கவலைப்படுறது, அவன் இப்படி சொல்லுவான் இப்படி சொல்லான்னு பயப்படுறது, எல்லா கெட்டதும் நம்முடைய உறவுகளை சரியாக பேணாததினால் ஏற்படுகின்ற துன்பம். எந்த உறவாவது ஒழுங்காக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? பேசுகிறாங்க, அவன் வீட்டில் போய் சாப்பிட்டா நாளைக்கு எதுனா சொல்லுவான்னு நினைக்கிறாங்க. விருந்திருக்க வேளாண் உண்ணான்னு சொல்லியிருக்காங்க, அதாவது விருந்திருக்க நம்மளால் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் நம்ம நாட்டில் இருக்குது, நம்ம ஊரில் இருக்குது. விருந்து வெளியில் இருக்க நம்மளால் சாப்பிட முடியாது, விருந்துனா வெளியாட்கள். உறவுகள் வந்து உரிமை உடையவர்கள், அவங்க வந்தாலே கூச்சப்படுறாங்க, அவங்க வீட்டில் அவர் வீட்டில் போனால் சாப்பிட முடியாது, போட்டால் எதாவது கொடுத்துட்டு சொல்லி காட்டுவார், இப்படிலாம் பயப்படுறோம் இல்லையா. இப்படி கேவலமாக நம்முடைய உறவுகளை நம்ம வச்சுருக்கோம். உறவுகள் தான் இரத்த சொந்தங்கள் எல்லாம், அதையே நம்மளால் பேணிக்க முடியல. அசிங்க அசிங்கமாக பேசிக்கிட்டு, ஒருவத்தர் குற்றம் சொல்லிக்கிட்டு, அந்த உறவுகளை தவறாக பயன்படுத்தி மனசை காயப்படுத்தி பங்கப்படுத்தி வேதனைப்படுத்தி இப்படிலாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் இந்த வாழ்க்கை நரக வாழ்க்கை தான். நல்ல உடம்பு அமைப்பு இருந்தாலும் இந்த வாழ்க்கை கெட்டுடும், அந்த மனம் கெட்டதுனால எல்லாமே கெட்டுடும். ஆக இந்த மனதை பேணுவது என்பது மனதில் இருக்கின்ற பகை உணர்வை வெறுப்புணர்வை நீக்கிவிடுதல். உச்சகட்ட ஆன்மீகம் வந்து விருப்பு வெறுப்பு ரெண்டுத்தையும் நீக்குன்னு சொல்லுது. இப்போ நம்ம சாதாரண இப்போ மனநிலை இருக்கும்போது அட்லீஸ்ட் வெறுப்பையாவது நீக்கலாம், வெறுப்பை நீக்கலானாலும் வெறுப்பை நீக்கிறதுக்காக முயற்சி பண்ணணும். ஆகவே இன்பத்தோல் இன்பம் பயக்கும், இகல் என்னும் துன்பத்தோல் துன்பம் கெடின். அப்போ இந்த வெறுப்பு உங்களால் நீக்க முடியுமா முடியாதா அப்படின்ற கேள்வி நீங்கள் கேட்டுங்க. இன்பத்தோல் இன்பம் வேணுமா? இதை தவிர வழி இல்லை. சுகம் வேணும்னா பகை உணர்வு விட்டுடு. அப்போ இறைவன் அருளில் வேதத்தில் குரானில் சொன்ன மாதிரி, மனிதர்களை விட்டு முகம் திருப்பாதி, மனிதர்களை விட்டு முகம் திருப்பாதி, மனிதர்களின் பழிகளை பொறுத்து கொள்வாயாக, குற்றங்குறைகளை பொறுத்து கொள்வாயாக, இது வீரமுள்ள செயல்களில் உள்ளதாகும் அப்படின்னு வேதத்தில் இருக்குது. வீரமுள்ள செயல், மனிதர்களின் பழிகளை பொறுத்து கொள்ளுதல் என்பது வீரமுள்ள செயல், அதுதான் இன்பத்தோல் இன்பம் பயக்குது. இப்போ நம்ம வந்து மன்னிக்கிறோம், பிறருடைய குற்றங்களை மன்னித்தல், அதுதானே வெறுப்பு இல்லாமல் போகிறது. அது இரக்க குணத்தின் காரணமாக அவங்க நல்லா இருக்கட்டும், தெரியாமல் செய்கிறாங்க, தெரியாமல் பேசுகிறாங்க, நம்மளை காயப்படுத்துறதுனால் நம்முடைய ஈகோ தான் அடிவாங்குது, நம்முடைய தன்முனைப்பு தான் அடிவாங்குது, அதெல்லாம் தான் காயப்படுறோம். நிஜத்தில் பார்த்தா காயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவங்க எதாவது சொல்லுவாங்க,
அதை ஆலோசித்து பார்த்தா அவங்களுக்கு தெரியாமல் பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியும். நம்ம அவங்க மேலே இருக்கிற கோபம் வெறுப்பை வந்து அதிகப்படுத்துறதுனால தான் நம்ம காயம் அதிகமாகுது. அவர்கள் பெரும் கோபம் ஏற்படும் பொழுது மன்னிப்பார்கள்னு வேதத்தில் இருக்குது. பெரும் கோபம் ஏற்படும் பொழுது மன்னிப்பார்கள். மன்னிப்பது மன்னிப்பது என்பது இறக்கக்கணும். அவங்க வாழ்க்கையுமே சரி இருந்துட்டு போகிறாங்க பேசிட்டு போகிறாங்க காலத்தில் அது மாறிடும் அப்படின்ற உணர்வுக்குள்ளே நம்ம பழகணும். இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில். எப்படின்னா மனம் சாதாரண வழிகளை தான் பழகுது. அந்த உயர்வான வழிகளில் எடுத்துகிட்டு போனோன்னா நம்ம திருப்பி பழகணும். அதாவது இந்த மன்னித்தலும் கோபம் இல்லாமல் இருக்கிறது. கோபம் வந்தாலும் மன்னிக்கணும். இறக்க குணம் வேணும். தெரியாமல் தானே பேசுகிறாங்க. தெரிஞ்சு பேசினாலும் சரி அவங்க செத்து போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? நம்ம உறவுங்க தான், எதோ தப்பு தப்பாக பேசுகிறாங்க, எல்லா உறவும் பகையாகி போச்சு, எல்லா உறவும் செத்துட்டான்னு வச்சுக்கலாம், நம்ம நிலைமை என்ன ஆகும்? கேட்க சண்டை போகிறது கூட ஆள் இல்லாமல் போயிடும். நம்ம கூட சண்டை போகிறதுக்காக ஒரு ஆள் வேணும் இல்லை, ஒரு உறவு வேணும் இல்லை, நம்ம கூட ஒரு பந்தமாக என்னடா அப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சண்டை போகிறதுக்காக ஒரு ஆள் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை இங்கே சுகமாக இருக்கும். எல்லோருக்கிட்டேயும் பகை வந்து நம்மளால் வச்சுக்கிட்டே இருந்தோன்னு வச்சுங்க, நம்முடைய வாழ்க்கை வீடாக போய்டும். எல்லோரும் போயிட்டான், நம்மளை விட்டு ஓடிவிட்டான், வரவே இல்லை, துண்டாக்கி விட்டானுங்க, நாதி எத்து போச்சுன்னுன்ற நிலமை நம்ம தனியாகிட்டானா அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா? ஏதிலார் ஆறு தமர் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்ற கடை அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. எல்லாம் திண்டு போவானா, சொந்தக்காரன் பசியோடு இருப்பானா, முட்டாளுக்கு செல்வம் கிடைச்சான்னு ஒரு குறள் சொல்லுது. அதனால் இந்த உறவுகளை பேணுதல் என்பது மிகவும் பாக்கியமுடைய ஒரு செயல். உறவுகள் நமக்கு கொடுக்கப்பட்ட மூஞ்சிகளை கூட காப்பாற்றி தரலன்னா அப்புறம் எங்கேருந்து நமக்கு சொர்க்க வாழ்க்கை கிடைக்க போகுது? நமக்குன்னு ஒரு உறவுகள் சில முகங்கள் இருக்கு இல்லையா, உறவுகள்ன்ற பேரில் அவங்களால் கூடவே நம்மளால் ஒத்து இசைந்து வாழ முடியலன்னா இந்த உலகத்துக்கு எந்த ஒரு நன்மையும் நம்மளால் செய்ய முடியாது. உறவுகளுக்கே செய்ய முடியாதவன் ஊரானுக்கு செய்வானா? ஊரானுக்கு செய்ய முடியாது. அதனால் வந்து இந்த மன வெறுப்பு என்பது துன்பத்தோல் துன்பம். இந்த மன வெறுப்பை நீக்கிட்டா இன்பத்தோல் இன்பம். இப்போ மனம் ஒரு மிகப்பெரிய கருவியாக தான் இருக்குது. இந்த மனம் இரத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? மனம் இரத்தல் அப்படின்னா மனம் இல்லாது போதல் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழ்ந்து கவனித்தல். மனம் இல்லாது போகிறது அப்படின்னு சொன்னால் மனதின் வழியாக ஆழ்ந்து கவனித்தல். மனதை சுய விருப்பின்படி ஆட்டுவிக்காமல், சுய விருப்பத்தின்படி சுயநலத்தின்படி மனதை ஆட்டுவிக்காமல் இருப்பதுதான் மனம் இரத்தல். மனமே இல்லாமல் போகிறதுனா என்ன அர்த்தம்னா கவனித்தலின் வாயிலாக செய்திகள்லாம் வரும், அறிவெல்லாம் நிறைய வரும். அதனுடைய சுயலாபத்துக்கு ஆக்கி உங்களுக்கு தேவையை மட்டும் செய்ய முனைஞ்சிங்கன்னா மனம் தப்பாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதை ஒரு பொது நலமாகவும் உலக மக்களுக்கான நலமாகவும் தனக்கான நலமாகவும் ஆக்கும்போது மனம் அமைதியாக இருக்கிறது. மனம் இரத்தல் என்பது மன்னித்தலின்படி இரக்கத்தின்படி வாழ்வது தான். மனம் வந்து பல்வேறு விஷயங்களை உள்ளே நுழையுது, போய் பார்க்குது, கவனிக்குது, எல்லாம் செய்யுது. அதில் உங்களுடைய சுயநலம் கலக்கும் போது தான் மனம் தப்பாக போகுது. உங்களுக்குன்னு மட்டும் நீங்கள் நினைக்கும் போது தான் மனம் தப்பாக போகுது. பொதுநலம் எல்லோருக்கும் மனத்தை அது ஆகட்டும் போது பரோபகரியாக நீங்கள் மாறும்பொழுது இந்த மனம் உங்களை பாடப்படுத்துறதில்லை. இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ மனம் வந்து அமைதியாக இருக்கிறதுக்கு புலநடக்கம் வேணும்னு சொல்கிறாங்க இல்லையா? புலநடக்கம் வேணும். ஐந்து புலன்களை அடக்கி வாழணும். ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதே காலம்னு பத்திரகிரியார் பாடுறாரு. இப்படி சொல்கிறாங்க. இந்த புலநடக்கம் பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. ஐம்புலன்களை அடக்கணும், கண்ணு காது மூக்கு வாய் எல்லாத்தையும் அடக்கி நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் எப்படி அடக்கிறது? இது ஒரு நாள் அடங்காது. இப்போ மூக்கில் ஒரு மனம் வந்ததுன்னா மனம் இல்லாமல் செய்ய முடியுமா? கண்ணுக்குள்ளே ஒரு ஒளி வருதுன்னா ஒளியை உங்களால் தடுக்க முடியுமா? காதுக்குள்ளே ஒரு சப்தம் வருதுன்னா அந்த சப்தத்தை உங்களால் தடுத்துட முடியுமா? எல்லாம் வந்து நுழைஞ்சிரும். ஏன்னா இந்த புறத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் கிரகிக்கின்ற ஆற்றல் தான் புலன்கள், பொறிகள். அதிலிருந்து புலப்படுகின்றவை புலப்பாடுகள். இப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய எது ஒன்றுமே இது கிரகிக்கலைன்னா இது ஜடமாக போச்சு, கெட்டு போச்சுன்னு அர்த்தம், கருவி கெட்டு போச்சுன்னு அர்த்தம், ஒன்றுமே தெரியாது. இப்போ நான் சத்தம் கேட்குற புலனை அடக்கிட்டீங்க, சத்தத்தை அடக்க முடியாது, அது வரும்.
அதனால் வந்து இந்த ஐந்து புலன்களை அடக்குதல் என்பதை விட அதை அழகாக பயன்படுத்துதல் என்பது சரியானது. சரியான வழிகளை அதை பயன்படுத்துதல் தான் புலன் அடக்கம், பொறிகளை அடக்குவது. இப்போ திருமூலர் என்ன சொல்கிறார்னா, அஞ்சும் அடக்கு அடக்கு என்பார் அறிவிலார். ஐந்தும் அடக்கக்கூடிய அறிவு பெறாததுக்கு முன்னையே அஞ்சும் அடக்கு அடக்கு என்பார் அறிவிலார். அந்த அறிவை பெறாதவர்கள் சொல்கிறாங்க அஞ்சத்தையும் அடக்கு அடக்கு அப்படின்னு. அஞ்சும் அடக்கு அடக்கு என்பார் அறிவிலார். அஞ்சும் அடக்கும் அமர்களும் ஆங்கில்லை. அஞ்சும் அடக்கும் அமரர்கள் ஆங்கில்லை, அமரரும் ஆங்கில்லை. அஞ்சு அடக்கின தேவர்கள் கூட யாருமே அடக்கி இருந்தவங்க யாருமே இல்லைன்றார். அடக்கி இருந்தவங்க யாருமே இல்லை. அஞ்சு மடக்கும் அமரரும் அங்கில்லை. அஞ்சு மடக்கில் அசேதனம், அஞ்சத்தையும் அடக்கிட்டால் ஜடந்தான், ஒரு கல் மாதிரி ஆகிடும், அசேதனம் என்றிட்டு அஞ்சு மடக்கா அறிவு அறிந்தேனே, அஞ்சும் அடக்கா அறிவும் அறிந்தேனே. இந்த அஞ்சும் அடக்காத ஒரு அறிவு, அது நம்ம அஞ்சுத்தையும் நம்ம அடக்காமல் வாழ்கின்ற ஒரு அறிவை பெற்றுக்கொள்ளுதல், இல்லைன்னா இந்த அஞ்சு புலன்களை நம்ம அடைக்கிடக்கூடாது அந்த அறிவை பெற்றுக்கொள்ளுதல். ஆகிய புலன்களை பொறிகளை அதனுடைய வழிகளில் சரியாக பயன்படுத்துதல், நல்லனை கேட்டல், தீயனை அகற்றல். தீயனை பெருசாக கொண்டாடக்கூடாது. தீயதும் வரும், நல்ல பேச்சும் வரும், கெட்ட பேச்சு வரும். தீய பேச்சுக்கு வந்து மனம் கொடுக்காதிருத்தல், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறது தான் புலன் அடக்கம். பொறிப்புலன் அடக்கம்னா எப்படின்னு சொன்னால், அவருக்கு ஒரு நல்ல பேச்சு வருது அப்படின்னு சொன்னால், ஒரு அழகான வார்த்தை உங்களை நோக்கி ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ விருப்பம் வெறுப்பு இல்லாமல் இருந்தால் அது வேறு ஒரு நிலைப்பாடு உடைய மக்களுக்கு. நமக்கு விருப்பம் இருக்குது, வெறுப்பும் இருக்குது, நம்ம வெறுப்பம் மட்டும் தவிர்த்துக்கலாம் இப்போதைக்கு. அப்போ புலநடக்கத்தில் நல்ல செய்தி உங்களை பற்றி சொல்லும்போது ஏற்றுக்கொள்ளுது, தீய சொல்லு செய்தி உங்களை பற்றி கெட்டது பேசும்போது புரிந்துள்ளது, சும்மா இருந்துருது, சொன்னால் சொல்கிறாங்க. இது புலநடக்கம். நல்ல வாசனை வரும் பொழுது அதை முகர்ந்து கொள்ளுதல், அனுபவித்தல், மாந்துதல், அனுபவிக்கிறோம். நல்ல அனுபவிப்பவர்கள் தான் மாந்துதல், மாந்துதல்னால் அனுபவித்தல். அந்த மாந்துதல் செய்பவர்கள் மாந்தர்கள். அப்போ அனுபவிக்கிறோம். கெட்ட வாசனை வருதுன்னா ரொம்ப அதை புலப்படுத்தாமல் அதை பற்றி பேசாமல் சாதாரணமாக விலகி சென்று விடுவது. இப்படி ஆகாதவற்றிலிருந்து நம்மை அப்புறப்படுத்திக் கொள்வது, தேவையானவற்றை திருப்தியாக எடுத்துக்கொள்வது. இப்போ ஒரு சாப்பிட்றோம், ஒரு சாப்பாடு சுவையாக இருந்தால் அமைதியாக எடுத்துக்க வேண்டியது, நல்லா இல்லைன்னாலும் சும்மா விட்டுருது. இணையாக பண்ணியிருக்க, இதாக பண்ணியிருக்க, கேவலமாக பண்ணியிருக்க சாப்பாடு, அறிவு இருக்கு அவனுக்கு, நான் அப்படி போயிட்டோம்னா புலனுக்கு நம்ம தீய கெட்டவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தான் புலநடக்கம் இல்லாமல் போகிறது. நல்லவற்றையும் அவ்வாறு ஏற்றுக்கொள்வது, தீயவற்றையும் அவ்வாறு புறக்கணித்து விடுவது, இதுதான் பொறி புலநடக்கத்துக்கு முதல் படி. அதுக்கப்புறம் அந்த நல்லதையும் வந்து அதிலிருந்து மனதை கலைந்து விடுவது வேறொரு ஆன்மீக பயணம். அதை நம்ம இப்போதைக்கு செய்ய முடியல. அதை ஒரு அறிவாக நம்ம வச்சுக்கலாம், அனுபவமாக வச்சுக்க முடியலன்னா ஒரு அறிவாக வச்சுக்கலாம். விருப்ப ஏற்பட்ட நிலைக்கு போனால் இறைவன் நம்மை ஆட்கொள்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து விருப்ப ஏற்பட்ட நிலைக்கு போகலன்னா கூட விருப்பம் இருக்குது, விருப்பம் இல்லாத நிலைக்கு நம்மளை ஆட்படுத்திக்கலாம். இப்போ அஞ்சும் அடக்கு அடக்குன்றதை விட இந்த அஞ்சு நம்மளை அடக்காமல் எப்படி பேசுகிறான் பார், எப்படி திட்டான் பார், அவனை சும்மா விடலாமா, என்னை பார்த்து அந்த கேள்வி கேட்கலாமான்ட்டு நம்ம எகிறோம் இல்லையா. இந்த அஞ்சு நம்மளை அடைக்கிறோம், பஞ்சபூதங்களும் சேர்ந்து இந்த ஐம்பொறி பொறிகளும் சேர்ந்து உணர்வை தூண்டி விட்டு நம்மளை கலவரப்படுத்தி விட்டுடும், அப்புறம் நம்ம சண்டைக்கு போயிடுவோம். இது நம்மளை அடைக்கிடாமல் நம்ம அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அஞ்சு மடக்கா அறிவு அறிந்தேனே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சில பேர் வந்து ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவத காலம்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பேசினாலும் பேசப்பட்டாலும் எத்தனையோ கருத்து ரீதியான அழகான செய்திகள் நமக்கு இருந்தாலும் நமக்கு எது ஏதுவாக இருக்குமோ அதை பயன்படுத்துதல் மனதை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதால் உங்களுக்கு எது முடியுமோ அது. இப்போ சாதாரண விஷயம் தான், மனவெறுப்பை நீக்கணும். மனவெறுப்பை பகைமை உணர்வை நீக்கிட்டால் இன்பத்துள் இன்பம் இருக்குன்னு தெரியுது.
மனவெறுப்பு என்பது துன்பத்துள் துன்பமா? அதனால ஞாபகம் வச்சுங்க, துன்பமே தாங்க முடியாது, அதுக்குள்ளே இன்னொரு துன்பம் வந்தால் என்ன ஆகும் நிலமை? அப்போ மனவெறுப்பது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது, பகை உணர்வு எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. அப்போ வந்து இந்த வாழ்க்கை நெறிமுறைகளை மனதை பதமாக வைத்திருக்கிற ஒரு நெறிமுறை, பதமாக மனதை ஈடுபடுத்துகிறோம், ஈடுபடுத்தும் பொழுது என்ன செய்தி வருதோ அதை செய்தியாக வாங்கிக்கணும், அவ்வளோதான். ஒரு சாப்பிட்றோம், ஒரு சுவை வருதுன்னா அது ஒரு சுவையாக வாங்கிக்கணும், அவ்வளோதான். சிலாகிக்கக்கூடாது, நிறைய சிலாகிக்கக்கூடாது. நல்லதுன்னு சொல்லி ரொம்ப அதை பற்றி உயர்வான ஒரு விஷயங்களாக அதை வந்து அதுக்கப்புறம் இல்லைன்ற மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. கெட்டது வரும்போது இது மாதிரி ஆயிடுச்சுன்னு ரொம்ப துக்கப்படவும் கூடாது. நல்லா இல்லை குழம்பு, நல்லா இல்லை சோறு, நல்லா இல்லைன்னா சரி நல்லா இல்லை. இப்படி சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளுதல் தான் அந்த பொறி அடக்கம், புலன் அடக்கம். சாதாரணமாக ஏற்றுக்கணும். தெரிஞ்ச வழின்றது வந்து ஆத்திரப்படுறது, கோவப்படுறது, பழகின வழி ஒன்று எடுத்தறிஞ்சு பேசுறது, நம்முடைய வசதி வாய்ப்புகளை வச்சுக்கிட்டு பெருமையாக தெரியறது இல்லை. ஏன்னா எவ்வளோ காசு வாங்கிட்டு இப்படி கேவலமாக பண்ணியிருக்கேன்னு சொல்லி தூஷிக்கிறது. இப்போ ஒரு பெரிய கல்யாணம் நடக்குது, சாப்பாடு நல்லா இல்லைன்னா பெரிய கலவரம் ஆகிடும். இந்த பொறிப்புலன் அடக்கம் உள்ளவங்க சாதாரணமாக ஏற்றுக்கிறவங்க இருந்தாங்கன்னா அந்த சமையல்காரர் தப்பிச்சார், இல்லைன்னா அந்த சமையல்காரன் காலி சமையல் சாப்பாடு போட்ட கல்யாணம் நடத்தும் எல்லாம் தகராறாகிடும் இல்லை. நமக்கு வந்து உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம. நல்லவற்றை அவ்வாறு ஏற்றுக்கொள்வதில் தீயது நடக்கும்போது சாதாரணமாக இருக்கிறது தான் புல நடக்கும், அதுதான் மனம் வந்து நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. இதை நம்ம பழகணும். இது தெரியாது இது வரைக்கும், இதுக்கு ஆயிரம் காரணம், அது இப்படி மூச்சை உள்ளே இழுத்துக்கோ, கோவம் வரும்போது அப்படி பண்ணிக்கோ, இப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து நேரடியாகவே சாதாரண உதாசீனப்படுத்திடலாம், சரி விடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்களே. எவ்வளோ அறிந்தவர்கள் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சண்டை நடக்கும்போது கூட ரொம்ப அறிந்த பெரியவர்கள் ஞானிகள், அதாவது நல்ல அறிவு படைத்த மனிதர்கள் என்ன சொல்லுவாங்க, விடுப்பா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காது அப்படின்னு. நல்லா ஒரு பெரிய விஷயமா ஏன் எடுத்துக்கிறேன், விடு விடு போட்டு விடுவா, சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதுபோல் நம்ம எந்த தகாது இது நடந்த பொழுதிலும் தெரியாமல் நடந்துச்சு சரியாயிடும், இல்லாட்டி நமக்கு இதுதான் இப்போ கிடச்சிருக்குது, அப்படியாவது நம்மளை சமாதானப்படுத்திக்கணும். ஆகிய சமாதானத்தை விரும்புபவர்களில் முதன்மையானாக நான் இருக்கிறேன், அவ்வாறே நான் ஏவப்பட்டிருக்கிறேன்னு வேதம் சொல்லுது. சமாதானமாக இருப்பவர்களும் முதன்மையானவனாக நான் இருக்கிறேன். சமாதானத்தை பேணி பாதுகாத்து கொள்வது என்பது நம்முடைய நிலைப்பாடு எதுவோ அதே நிலைப்பாடு பிறருக்குமானதாக இருக்கணும். நம்ம அமைதியாக இருக்கணும் விரும்பினா மற்றவனும் அமைதியாக இருக்கணும் விரும்பணும், சமமாக நம்ம பாவிக்கணும். இதுதான் வந்து அழகிய வாழ்க்கைக்கான அடையாளம். இப்போ இதை வந்து செய்யும் பொழுது மனவெறுப்பு இல்லாமல், பகைமை உணர்வு இல்லாமல், பிறரை ஏற்றுக்கொண்டு மன்னித்து, சக மனிதர்கள் தானே, அவங்களும் நம்மோடு வாழ பிறந்தவர்கள் தானே, எல்லோருக்கும் மரணம் இருக்குது தானே, எல்லோரும் செத்து போயிடும் ஒரு நாளைக்கு. என்ன இந்த இப்போ பூமியில் இந்த கண் பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும், கொஞ்சம் கூட்டங்களில் கலந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த பிணக்கெல்லாம் இருக்கும். ஒரு நாள் வரும், வீட்டுக்குள்ளே உட்கார நிலமை வரும், எவனும் வந்து பார்க்க மாட்டான். அப்போ பகைவன் வந்து பார்த்தா கூட ரொம்ப ஆறுதலாக இருக்கும். வீட்டுக்குள்ளே முடங்கி உட்காந்துட்டான்னு வச்சுங்க, எல்லா சொந்த பந்தங்களும் காரி மூஞ்சில் துப்பிட்டு ஆண்ண ஆட்டத்துக்கு எப்படி உட்காந்துருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேரை நம்ம வாங்கக்கூடாது, அதுக்கு தப்பிச்சிடணும். இப்போயே தப்பிச்சிடணும், இப்போயே தப்பிச்சு நியாயமானதை சிந்தித்து, தேவையில்லாதவற்றை புறக்கணித்து, தேவையானவற்றை லேசாக ஏற்றுக்கொண்டு மன்னித்து, நமக்கு எந்தெந்த முகங்கள் உறவுகளாக ஆக்கப்பட்டுக்கோ அது கூடலாம் நல்ல வார்த்தை பேசி ரொம்ப பெருமைப்பட்டுக்காமல், நிறைய செல்வம் இருந்தால் அதை ஆடம்பரமாக அவங்க முன்னாடி நகையாகவும் துணியாகவும் போட்டுக்காமல் அவங்களுக்கும் பங்கு கொடுத்து, உறவினர்களுக்கு உரியதை கொடுத்து, இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை நமக்கு இருக்கத்தான் செய்யுது. இந்த நல்ல வாழ்க்கை இருக்கிறத தான் நம்ம தப்பான வாழ்க்கையாக நம்மளாக மாற்றிக்கிட்டோம். பெருமைலாம் அது காரணம், நாலு பேர் மதிக்க வான்னு இப்படிலாம் சொல்லி சொல்லி தப்பு தப்பாக நிறைய செய்திகளை நம்ம வச்சிட்ருக்கும் போது நம்முடைய காலம் நம் மீது தவறாக பதிவு செய்யப்படுகிறது. காலத்தில் நடக்க வேண்டிய ஒவ்வொன்றும் நமக்குள் பதிவாகி இருக்கிறது. நமக்கு இந்தந்த காலத்தில் இப்போ உடம்பு வளருது இல்லை, இந்த வயசுக்கு இப்படி வளரணும், இந்த வயசுக்கு இப்படி வளரணும், இந்த வயசில் தான் உயிராற்றல் வந்து வெளிப்படணும், ஒரு பொண்ணு பூ படையணும்லாம் இருக்குது இல்லை, காலத்தில் நடக்கிறது இல்லை. இந்த காலத்தில் நடக்க வேண்டிய ஒவ்வொன்றும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தவறான உடல் மன வாழ்க்கையினால்
நம்முடைய காலம் பறிபோய் விடுகிறது. காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டவாளியாயிருக்கிறான். அதனால் இந்த காலத்தை பேணி பாதுகாப்பதுன்னா உரிய காலத்தில் உரியது நம்ம வந்து சேர்கிறது, அடைகிறது. அதை கவனத்தோடு நாம் பார்க்காவிட்டால், கவனம் சிதறிவிட்டால் நமக்கு வருவதே நமக்கு தெரியாமல் போயிடும், வர்றதே தெரியாமல் போயிடும். காலத்தில் நமக்கு நிறைய அற்புதங்கள் காலத்தில் நிகழ்கிறது. அளவற்ற ஆற்றல் நமக்குள் பெறுகிறது, நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறுகின்றன, எத்தனையோ நமக்காக இங்கு காத்திருக்கிறது, சோகங்கள் இருக்கிறது. இது எல்லாவற்றையும் தேவையில்லாத செய்திகளால், ஜாதி மதம் அது இது, படிப்பு பணம் காசு, உடல் பலம், மன ஆற்றல், அறிவு, திமிரு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலவியாக்கி, ஒரு கும்பசோராக்கி குழப்பி நம்ம நாசம் பண்ணி விட்டோம். அதனால்தான் காலத்தில் நடக்க வேண்டிய நன்மைகள் நம்மை விட்டு கைதவறி போகிறது, எது நடக்காமல் போயிடுது. காலத்தில் இல்லைன்னா சாதாரணமாக நடக்கும். உங்களுக்கு என்ன நிகழ வேண்டுமோ அது கண்டிப்பாக நிகழும். இந்த உலக வாழ்க்கையில் அது நிகழும்போது கவனித்து வாழ்வீர்கள் என்றால் உங்களுக்குள் ஒன்று உள்ளிருந்து அக்னி குஞ்சென்று கிளம்பி மேலே வரும், ஒரு ஆற்றல் பெருகி வரும். அதை கொண்டு உங்களுடைய சிறிய வானம் வரை நீங்கள் பயணிக்கலாம். முதல் வானம் வரை நீங்கள் இந்த வானம் வரை பயணிக்கலாம். அற்புதமான வாழ்க்கை நமக்காக இருக்கிறது. ஆடலாம், பாடலாம், ஓடலாம், கொதிக்கலாம், தாண்டலாம். இன்னும் என்னென்ன விரும்புகின்ற வாழ்க்கை இருக்கிறதோ, வானத்தில் பறப்பதும், கடுகாக சுருங்குவதும், மலையாக பெருகுவதும், அட்டமா சித்திகள்லாம் சொல்கிறாங்கள, அதெல்லாம் இந்த நெத்தி போட்டு கீழே முடிஞ்சிடும். இந்த மனம் மட்டும் சரியாக இருந்தால், இந்த உடம்பை நாம் சரியான வழிகளில் பயன்படுத்துவோம் என்றால் நமக்குள் எல்லையற்ற ஆற்றல் இருக்கிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இது இல்லாமல் இந்த வெத்து விஷயங்கள் நிறைய வச்சுருக்கோம்ல, குலம் கோத்திரம் சாமி அது இது, ஜாதி மதம் பேதம், இவன் நல்லவன் அவன் கட்ட, இதெல்லாம் வச்சுருக்கோம்ல, இது நம்மளுடைய ஆற்றலை அறியக்கூடாது. இந்த உடம்பை எப்படிலாம் பாழ்படுத்தி நாசப்படுத்த முடியுமோ, அப்படி இந்த மனதை எவ்வாறெல்லாம் கேவலப்படுத்த முடியுமோ, அசிங்கப்படுத்த முடியும், அப்படி வச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கை துன்பமானது, கடவுளுக்கு கண் இல்லையா, அவன் என்னை இப்படி படைத்தான், அப்படியெல்லாம் வந்து கேட்டுட்ருக்க முடியாது. உடம்பும் மனதும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த உயர்ந்த தரமான கல்வி நமக்கு கற்பிக்கப்படவில்லை. கற்றறிந்த ஞானிகள் ஒதுங்கி கொண்டார்கள், சொல்லிட்டு போயிட்டாங்க. கூட இருந்த வழிகாட்டினா அடிக்கிறானுங்க. ஏன்னா சிலருடைய படைப்புக்காக உண்மையை கூட ஒருத்தர் சொல்ல முடியல. இப்படி தான் இருக்குதுன்னு சொன்னாலும் என்னுடைய நம்பிக்கை நீ எப்படி தலையிடலான்னு கேட்குறான். அவனுடைய நம்பிக்கைக்குள்ளேயே தலையிட முடியலன்னா, உங்களை மாதிரி ஒரு நாலு பேர் சிக்கினீங்கன்னா ஏதோ ஒன்று சொல்லலாம். பொதுவான விஷயமாக இதை கொண்டு போக முடியல. உடல் மன மாற்றலுக்கு நீங்கள் வச்சுருக்கிற இந்த குப்பைகள் தான் கேடுன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் குறைவாக இருக்கிறாங்க. அது அவர்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கைகளை கை வைக்கவும் முடியல, அந்த நம்பிக்கையை அகற்றவே முடியல. அவங்களா வழிவிட்டால் தவிர, அவங்களா கேட்டால் தவிர நம்ம சொல்ல முடியாது. வேதமும் அப்படி தான் சொல்லுது, உன்னை பின்பற்றி வந்தால் மட்டும் சொல், இல்லைனா சும்மா இருவிடு, இல்லைனா நானாக சொல்லி உனக்கு ஒரு ஆற்றல் கொடுத்தனா போய் சொல்லிட்டு வா. ஏன்னா அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. நாம் நாடினால் அவர்களை நேர்வழி செலுத்துவோம், நாம் நாடினால் அவர்களை வழிதவறு செய்து கொடுவோம்னு இறைவனுடைய வாக்கு இருக்குது. அப்போ வழிதவறு செய்து கொடுக்குறோம்னு சொல்லும்போது, நான் சாதாரணமாக நம்மளாக வந்து இவங்களாம் வழிகட்டு போயிருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு போய் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது. யார் வந்து இறையாற்றலை நம்பி இறைவன் இருக்கிறான்றதை ஏற்றுக்கொண்டு நேர்வழி வேணும்னு வர்றவங்களுக்கு சொல்லலாம். இல்லை, ஆக ஒட்டுமொத்தமாக நம்முடைய வாழ்க்கையும் வீணாக போகிறதுக்கு காரணம் நம்ம வச்சுருக்கிற தேவையற்ற செய்திகள் தான். நிறைய வச்சுருக்கோம்ல, அவங்களுக்கு ஒரு குலப்பழக்கம், மனப்பழக்கம், சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் கொடையும் நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்குளம். பிறவியில் வர்றது வந்து நட்பு பாராட்டுவதும் தயவான தய குணமும் கொடை குணமும் தான் வந்து பிறவியில் வரதான். மற்றதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிறதுன்ட்டாங்க. சித்திரமும் கைப்பழக்கம், மொழி ஆற்றல், செந்தமிழும் நாப்பழக்கம்னா இங்கிலீஷ் கூட நாப்பழக்கம்தான், அது தமிழ்நாட்டில் பாடுறதுனால செந்தமிழும் நாப்பழக்கம். சித்திரமும் கைப்பழக்கம், வரைய வரைய ஆற்றல் பெருகுவது போல், பேச பேச மொழி பெருகுவது போல, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழ நாப்பழக்கம், வைத்ததோர் கல்வி மனப்பழக்கம், கற்றுக்கிற அறிவெல்லாம் மனப்பழக்கத்தினால் வருது. நித்தம் நடையும் நடைப்பழக்கம்,
நீங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை நீங்கள் ஒழுக்கத்தோடு கற்றறிந்து வாழ்வீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையாக மாறிவிடும். நித்தம் நடையும் நடைபழகும். எவ்வாறு நடந்து கொள்கிறீர்களோ அவ்வாறு ஒழுக்கமுடைய வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் விரும்பினால் அது உங்களுடைய வாழ்க்கையாக மாறிவிடும். ஆனால் நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணமும், அது இறைவன் பிறவியிலே வச்சு அனுப்புகிறோம், அதுதான் நம்ம மறந்து போயிட்டோம். நட்பை பாராட்டணும், நட்போடு இருக்கணும், நட்போடு இருக்கணும், தயையாக இருக்கணும்னா மன்னித்து இரக்கத்தோடு இருத்தல், இன்னும் கொடையாக இருக்கணும்னா கொடுத்தல். இதெல்லாம் வந்து நம்முடைய இயல்பு. இறைவன் நமக்கு கொடு சீதனமாக கொடுத்து அனுப்பிச்சதை மூடி மறைச்சிட்டு மற்றதெல்லாம் கற்றுக்கிட்டோம். வரைய கற்றுக்கிட்டோம், பேச கற்றுக்கிட்டோம், ஒழுக்கமாக இருக்கிறது போல் வாழ கற்றுக்கிட்டோம், எல்லாம் கற்றுக்கிட்டோம். ஆனால் இந்த நட்பு பாராட்டத்திலையும் தயை குணத்தில் இருப்பதையும் கொடை குணத்தையும் மறந்து போயிடுவோம். ஆகவே நாம் காலத்தின் மீது சத்தியமாக நஷ்டவாளியாக இருக்கிறோம். காலம் நமக்கு தர வேண்டியதை தந்து விடுகிறது, ஆனால் நாம் அதை கவனிக்காது சிதறடித்து விடுகிறோம். அதனால் அது நம்ம நஷ்டவாளியாக இருக்கிறோம். அப்புறம் கடவுளையே குறை சொல்கிறது. இப்போது இந்த அறிவு பெறாத மக்கள் உழைப்பாளிகளாக இருக்காங்களா, சாதாரண மக்கள், கல்வி அறிவு பெறாத மக்கள், ஏழை மக்களாக இருக்காங்களா, இவங்களுக்கெல்லாம் இந்த செய்தியை அறிந்தவர்கள் போய் உதவி செய்து அவர்களுடைய பசி அகற்றி பசிப்பிணி போக்கி அவர்களுடைய வாழ்க்கை முன்னேறத்திற்காக தங்களிடத்தில் செல்வங்களை செலவு செய்தால் இவங்களுக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சுன்னு அர்த்தம். அவங்களுக்கு நல்ல காலம் பிறகலை, கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்கன்னு கண்ணில் தெரியுதா இல்லையா? கண்ணில் நல்லா தெரியுது. பசியோடு இருக்காங்க, ரோடு வேலை செய்கிறாங்க, சுண்ணாம்பு வேலை செய்கிறாங்க, ஏதோ ஒன்று உழைக்கிறாங்க. அந்த மக்களுக்கு சிற்சில செய்திகளை அறிந்தவர்கள் இயன்றவரை செல்வத்தை செலவு செய்து ஒரு சாப்பாடு கூட வாங்கி கொடுத்தோம். நல்ல செய்தி சொல்ல போகிறேன்னா பசியோடு இருக்கிறவங்க நல்ல செய்தி சொன்னால் கேட்க முடியாது. அவனால் பசி தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் அவனுக்கு ஒரு வீடு இல்லை, ஒரு குடிசையில் கொசுக்கடியில் படுத்து கிடக்கிறான் அப்படின்னா அவனுக்கு வீடு தான் முக்கியம். அவங்ககிட்ட போய் தேவாரம் திருவாசகம்லாம் பாடினா கேட்க மாட்டான். அந்த வீட்டை கொடுத்து திருவாசகத்திலோ தேவாரத்திலையோ இல்லை வேதங்களையோ இருக்கிற ஏதோ ஒரு செய்தி அவனுக்குற மாதிரி நம்ம தான் போய் சொல்லணும். வலுத்தவர்கள் தான் போய் சொல்லணும். வலுத்தவர்கள்லாம் ஓரமாக பெரும் பேசிட்டு ஒதுங்கிக்கிட்டானுங்க. நல்ல வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க இல்லைன்னா ஏதாவது உதவி செய்கிறேன், சோறு போடுறான் அப்படின்னு அதை வச்சு சம்பாதிக்கிறவன் தான் இருக்கிறான். நிறைய பேர் முதியோர் இல்லை, அது இதுன்னு நம்ம நினச்சி நல்ல காரியம் செய்யணும்னு போனாலும் அது சாத்தானுக்கு வழிகெடுத்து அது தப்பான ஒரு வழி மாதிரி ஆக்கி விட்டுறான். ஆகிய ஒவ்வொரு வலுத்த மனிதர்களும், செல்வத்தால் வலுத்தவர்களும், அறிவால் வலுத்தவர்களும், மழை எவ்வாறு பூமி நோக்கி வருகிறதோ அதுபோல் நாம் தாழ்ந்தவர்களை நோக்கி போய் உக்காந்து பொறுமையாக இருந்து அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து சொல்லணும். அதான் வள்ளலார் கடைவிருத்தியன் கொள்வார் இல்லைனார். இப்படி அறிந்தவர்கள், ஓரளவுக்கு வசதி வாய்ப்பு பெற்றவர்கள், ஓரளவுக்கு அறிவு பெற்றவர்கள், வாழ்க்கையை அறிந்தவர்கள் போய் கீழே போய் சொல்லணும்ல. சொன்னால் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை தானால் உயர்ந்துடும். அதுதான் தயை, இதுதான் நட்பு. நம்ம சார்ந்த மக்களோடு நட்பாக இருக்கணும். நம்ம பிரிச்சுக்கிட்டோம், ஜாதி மதம் பார்த்து, அது பார்த்து, இது பார்த்து, வசதி பார்த்து, வாய் பார்த்து மனுஷனை கேட்டுக்கு வெளியே நிறுத்தணும். நாயை வீட்டுக்குள்ளே படுக்கையிலே போட்டுக்கணும். நாய் இருக்க வேண்டிய இடத்துல மனுஷனும், மனுஷன் இருக்கிற வேண்டிய இடத்துல நாயும் வச்சாச்சு. நாய் கொடுக்குற மரியாதை கூட நம்ம மனிதனுக்கு தருவது கிடையாது. அப்படி ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது இந்த வாழ்க்கை எப்படி சுகமாக இருக்கும்? உடம்பு பலமாக இருந்தாலும் சரி, மனம் பலமாக இருந்தாலும் சரி, வாழும் வழிமுறைகள் தெரியலைன்னா தப்பாயிடும், வாழ்க்கை கெட்டு போயிடும். இப்போ பொதுவாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து சுகமான வாழ்க்கை மட்டும்தான் நம்முடையது, இன்பம் மட்டும்தான் நம்முடையது. துன்பம் எல்லாம் நம்ம தேடி போய் வாங்கிக்கிறது, எது ஒன்றுமே தேடி போய் வாங்கிக்கிறது. ஏன் எல்லாருக்கும் துன்பம் பொதுவானதாக இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா, இந்த தெரிஞ்சவங்க கிட்ட போய் சொல்கிறது கிடையாது. சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான், அடிக்கவும் செய்வான். எத்தனை போலே போயா, சும்மா வந்து காலில் உட்காந்துன்னு எதை பேசினு இருக்கிற அப்படின்னு சொல்லுவான். ஆகவே தவ வலிமை உடையவர்கள், தவ வாழ்க்கை வாழ்பவர்கள், வாழ்க்கையை தனக்காகவும் பிறருக்காகவும் அர்ப்பணித்து கொண்டவர்கள், பிறருக்கான வாழ்க்கை அர்ப்பணித்து கொண்டவர்கள் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. கரும்பை கடித்து கந்தகர நூறு இடித்து நீர்கொள்ளினும் இன்சு வைத்தே ஆகும்னு. ஒரு கரும்பு அடித்து நொறுக்கி கசைக்கு பொழிஞ்சாலும் சாறு தண்ணி இனிப்பாதானே வரும். அதுபோல் வடுப்பட வைத கண்ணும்
காயம்புற மாதிரி சொன்னாலும் கடித்து குதறினாலும் நல்லவங்க வந்து காயப்பட மாட்டாங்க. அவங்க மீண்டும் போய் அவங்களுக்கான இறக்கத்தோடு சொல்லி கொடுப்பாங்க. இது தயை, அது பிறவி குணம். நம்மளுது அந்த பிறவி குணத்தை மறந்துட்டோம். அதனால தான் மனம் போன போக்குப்படி தெரிஞ்ச வழியிலே வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போ அறிஞர்களை அணுகி, அறிந்தவர்களை அணுகி பணிந்து தொழுது, உங்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த வேலையை ஒழுங்காக செய்கிறதே ஒரு பெரிய பணிவு தான். உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்கன்னா அந்த வேலையை ஒழுங்காக பணிந்து செய்வதிலே உங்களுடைய வாழ்க்கை உயர்த்தும். இது கூட நமக்கு தெரியறது கிடையாது. இன்னொருத்தருடைய காரியத்தை பெருசாக தலையில் போட்டுக்கிட்டு போய் நான் அறிவாளின்னு காட்டுறது முயற்சி பண்ணுறது, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை அழித்து ஒழித்து விடும். அதனால் உடம்பு பலமாக மனம் பலமாக அப்படின்னு தனித்தனியாக நம்ம பிரித்து பார்க்கக்கூடாது. உடம்புக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டிருப்பதனால் உடம்பும் பலமானதுதான். ஐம்புலன் அறிவு வலுத்து இருக்கிறதுனால இந்த மனதை கொண்டு மிக உயர்ந்த ஒரு வாழ்க்கையை நம்மால் அடைய முடியும் என்பது உண்மையாக இருப்பதால் மனமும் பலமானதுதான். கற்றுக்கிட்ட விஷயங்கள்லேயே தான் மனம் போதுன்னா புதிய செய்திகளை கற்றறிவதற்கு நீங்கள் தான் முனைப்பாக வரணும். அறிந்ததெல்லாம் அறிவல்ல, அறிந்ததை கைவிடணும். தெரிஞ்சதெல்லாம் வாழ்க்கை நம்ம போகக்கூடாது. உயர்வான வாழ்க்கை ஒன்று இருக்குதுன்னா அங்கே மனவெறுப்பு என்ற இகல் என்ற மனவெறுப்பு பகைமணர்வு இருக்கக்கூடாது. புலன்களை சரியாக பொறிகளை பயன்படுத்தணும்னா நல்லவனற்றை ஏற்று தீயவனவற்றை தடுத்து கொள்ளணும். அதை பிரலாபப்படுத்தக்கூடாது, பெருசுப்படுத்தக்கூடாது, ஊதி பெருசாகக்கூடாது. ஒரு விஷயம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்ற சும்மா இருக்கலாம்ல. ஒருத்த வந்து தப்பாக பண்ணுறான், உங்கள் கண்ணு எதிர்க்க ஒரு தப்பு பண்ணுறான், அதை போய் ஊர் முழுதும் சொல்லி தூத்தி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துறது உங்களுக்கு தான் கேடு. எம் செய்யலாம், கடவுள் மன்னிக்கட்டும், நல்ல வழியில் அவனை கொண்டு வரட்டும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லும் போது அவனும் திருந்திடுவான், உங்களுக்கும் அவனுக்கிட்ட இருந்து இறைவன்கிட்ட இருந்து நல்லது நடக்கும். இது இயல்பான வாழ்க்கையாக தானே இருக்குது. இதெல்லாம் நம்மளால் இருக்க முடியுமா முடியாதுன்றது நம்முடைய சொந்த விஷயமா இருக்குது. இப்போ வந்து பொதுவாக நம்ம பேச போனால் இந்த ஆன்மீகவாதிகள் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போடுறானுங்க பாருங்கள். அப்படியேங்கப்பா, அது பயங்கரமாக இருக்குது. உயர்ந்த விஷயங்களை அறிந்தவர்கள் ஒடுங்கணும் இல்லையா? நான் பெருச்சி நீ பெருச்சின்னு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுன்னு இருக்காங்க. கொடிய வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறாங்க, மனிதர்களை அசிங்கமான வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க. அவர்களுக்குடைய மதம் அழகாக, அவர்களுக்கு அழகாக இருக்குது. அவங்களுடைய வழி மனம் எந்த வழியில் போதோ அது அழகாக தானே இருக்குது. அவங்களுக்கு பிடிச்சிருக்க போகிறாங்க, பிடிச்சிருக்க செய்கிறாங்க. கட்டுப்படுத்தி ஒருத்தனை வந்து எப்படி வாழ்க்கை வாழ வைக்க முடியும்? கட்டுப்பாடுகள் என்பது, நிர்பந்தம் என்பது வாழ்க்கையில் யாருக்கும் இருக்கக்கூடாது. நற்செய்தியை நீங்கள் உட்காந்து தெரிந்தவர்கள் போய் பணிஞ்சு யாருக்கு சொல்ல போகிறீங்களோ அவன் எப்படி வேணாலும் நடந்துருவான். ஆனால் அவனுக்கு சொல்லணும்னா நீங்கள் தான் காத்திருக்கணும், நல்லதை சொல்வதற்கு காத்திருக்கணும். அந்த பொறுமை இல்லாதவனால் நல்லதை சொல்லவே முடியாது. சில பேர் இருக்கிறாங்க இந்த வலைதளத்தில் பார்த்தா, இந்த ஆன்மீகம் பேசுகிறவங்க சரமாரியாக கெட்ட வார்த்தை பேசிக்கிறாங்க, தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் மன வெறுப்பு. பகைமையும் பாராட்டுதல், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம்னு சொல்லும்போது அதை எப்படி மறந்துட்டு ஒரு மனிதனை கேவலப்படுத்த முடியும்? இப்போ வந்து ஒரு சாமியார் இருக்கிறாரு, சிவயோகின்னு ஒருத்தர் இருக்கார், மாட்டுக்கறி சாப்பிட்லாம், அவங்களும் கடவுளை கும்பிடலான்னு அவர் நல்ல நல்லா தான் சொல்கிறார். அவர் அவருடைய அறிவுக்கு, அவருடைய கல்விக்கு, அவருடைய ஞானத்துக்கு அவர் பேசுகிறார். அவரை நம்பும் மக்கள் இருக்கிறாங்க இல்லையா? அவரை நம்பும் மக்கள் இருக்காங்க. அதை எதிர்த்து பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க, அவரை குறைவாக பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. அறிந்தவர்கள் வந்து பொறுமையை கொண்டு, சமாதானத்தை கொண்டு, நல்ல வார்த்தைகளை கொண்டு நிலைநிறுத்த பாடுபண்ணுமே தவிர குறைத்து பேசி அசிங்கப்படுத்தி, ஒரு மனிதனை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திலாம் பேசுகிறது ரொம்ப தவறான ஒரு வழிமை. இதுதான் மன வெறுப்பு. துன்பம் எப்படின்னா, சில பேர் கீதையில் சொன்ன மாதிரி எத்தனை பெரிய அறிவு பெற்றவர்கள் இருந்தாலும் புலன்கள் அவர்களை அதன் வழி இழுத்து செல்லும் அப்படின்னு இருக்குது. அதுபோல் போயிடுறாங்க. நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அவரவர்களுக்கு வழங்கப்பட்ட வாழ்க்கை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை கொண்டு, அவர்களை பின்பற்ற மக்களை கொண்டு அவர்கள் வாழ்கிறார்கள், நற்செய்தியை சொல்கிறார்கள். இறைவன் யாருக்கு எவ்வாறு நாடுகிறானோ அவ்வாறு தானே செய்யும் சொல்லுவான். எல்லாத்தையும் ஒரே கட்டுக்குள்ள வச்சுன்னா எல்லோரையும் அவன் நேர் வழியில் செலுத்திட்டு போயிருந்திருப்பானே. எல்லாருக்கும் ஒரே வழின்னு அவனால் கொடுக்க முடியவும் முடியாது. இறைவனால் நீக்க மரம் நிறைஞ்சிருக்கிறான். நீக்க மரம்னா என்னது?
அவனை நீக்க முடியாதுன்னு அர்த்தம். நீக்க மறை நிறைஞ்சிருக்கனால இறைவனை நீக்க முடியாது. எங்கெந்த இடத்துலேருந்து நீக்கி வேலையை தனியாக வைக்க முடியாதுன்னு அர்த்தம். அவ்வாறு நீக்க மறை நம்மளோடு இசைந்து ஒன்றி அப்படியே ஒட்டி உறவாடிட்டு இருக்கிற கடவுளை அவன் யாருக்கு எதை உள்ளத்தில் போகிறானோ அந்த வழியை தான் காட்டுவாங்களா, தப்பான வழி காட்டுவாங்களா? தப்பான வழி காட்டுற வந்து சாத்தான், இறைவன் நேர் வழி காட்டுவான். நற்செய்திகள் யாரிடமிருந்து வேணாலும் வரலாம், நல்லது யார்கிட்டருந்து வேணாலும் வரலாம். அவர்களுடைய குணநலனுக்கு ஏற்ப இறைவன் அவர்களுக்கு ஏற்றி வைப்பவனாக இருக்கிறான். அதனால் வந்து இவர் இதை பற்றி பேசக்கூடாது, அவர் அதை பற்றி பேசக்கூடாதுலாம் பேசின்னு இருக்கிறாங்க. இதெல்லாம் மனவிருப்பு அடையாளம். அப்போ இன்பத்தோடு இன்பம் இறைவன் கொடுத்துருக்கும்போது இகலனும் துன்பத்தும் துன்பம் கெடா, எனக்கு இகல் வெறுப்பு இருந்ததுன்னா துன்பத்தும் துன்பம் அவங்களுக்கு வந்துடும், நோய் நொடியெலாம் நமக்கு வந்துடும். இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஆன்மீகம் பேசுறதுன்னு சொன்னால் அடக்கம், பொறுமை, நிதானம், பிறருடைய நன்மை, பிறருடைய அறியாமையை வந்து பெருசுப்படுத்தி பேசக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக பிறருடைய நன்மையும் அறியாமைன்னு சொல்லக்கூடாது. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அறிந்தவர்களே இப்படி இருக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சவங்களே படித்தவங்களே இந்த மனவெறுப்புக்கு ஆளாகி இருக்கிறாங்க. மனவெறுப்பு என்பது மிக கேடானது. நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம்னு சொன்னபோது இது மூணுத்தையும் இழந்தால் தான் உங்களால் பிறர் பற்றிய தூஷணங்கள் செய்ய முடியும், கெட்டதை பேச முடியும். கெட்டதை எப்படி பேச முடியும்? எத்தனையோ மகான்கள், எத்தனையோ பேர் இருக்காங்க இன்றைக்கி மகான்கள் வந்து மறைவாக இருக்கிறாங்க, வெளிப்படையாகவும் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நற்செய்தி சொல்கிறாங்க, நல்லது சொல்கிறாங்க, அவங்கள நிறைய பேர் பின்பற்றுறாங்க. அவன் என்னமோ பண்ணுறான், ஏதோ பண்ணுறான். நல்ல வார்த்தைகளை பேசுவதன் மூலமாகத்தான் உலகத்தை சமாதானத்தின் பாதையில் அழைக்க முடியுமே தவிர, குற்றங்குறைகளை பெரிதுபடுத்துறதுக்கு சட்டம் இருக்குது. யார் இருக்கிறா? அரசாங்கம் இருக்கிறது, அவங்க அதை பார்த்துக்குவாங்க. தனி மனிதர்கள், நியாயமுடைய மனிதர்கள், நியாயமுடைய எண்ணம் உள்ளவர்கள், எல்லோரும் நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்க, அவங்க அழகான வார்த்தைகளை பேசும்படி தான் இருக்கணும். என் அடியார்களுக்கு கூறுகிறாக அவர்கள் அழகிய வார்த்தைகளையே பேசும்படி, அப்படின்னு தான் வேதத்தில் இருக்குது. நல்ல வார்த்தை பேசுங்க அப்படின்னு இருக்கும் பொழுது சாதாரண மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி செய்திகளை வலைத்தளங்களை பார்க்குறவங்க என்ன பண்ணுறாங்க, தரக்குறைவான வார்த்தைகளை ஒரு நல்ல ஆன்மீகவாதி பேசக்கூடாதுன்றது ஏன் சொல்கிறேன்னா, அதை அவங்க பின்பற்றிடுவாங்க, வெறுப்புணர்வு வளர்த்துருவாங்க. ஒருத்தர் வந்து இப்படியும் ஆன்மீகத்தை அடையலாம், உணவு ஒரு தடை இல்லைன்னு பேசுனா, அப்படி உணவு சாப்பிட்டா ஆன்மீகத்தை அடைய முடியாதுன்னு ஒரு வெறுப்புணர்வு தோற்ற மாதிரி இன்னொரு ஆன்மீகவாதி நல்லுளம் படைத்தவர் தவறாக பேசிட்டாருன்னா அதை பெருசாக எடுத்துப்பாங்க. இது மாதிரி பேதமைகளை வளர்க்கக்கூடாது. இறைவன் யாருக்கு எதை நாடுகிறானோ அதை அவர்களுக்கு அவ்வாறு ஏற்றி வைப்பான். காலத்தின் மீது நடக்க வேண்டியது கட்டாயம் நடக்கும் என்று நாம் பொறுமை மேற்கொள்ளுதல் வேண்டும். ஆகிய அழகிய செய்திகளை கூறுபவர்களாகத்தான் ஆன்மீகவாதிகள் இருக்க வேண்டுமே தவிர, தீய செய்திகளை கூட தன்னுடைய நன்மைகளை கொண்டு அவர்கள் தடுக்கணும். தவ வலிமை வச்சுருப்பாங்கள்ல, இந்த உலகத்திற்கு கேடு வராத வண்ணம் தவ வலிமை மறைவாக பயன்படுத்தணும். இதுதான் ஆன்மீகம். மறைவாக பயன்படுத்தி நன்மைகள் விளையும்படி செய்தால் அவர்கள் தவ வலிமை உடையவர்கள். தன்னை பெருமைப்படுத்தி கொள்வது, பிரலாபப்படுத்திக் கொள்வது, வெளிப்படுத்தி கொள்வதெல்லாம் ஆன்மீகத்துகள் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. இப்படி இருக்குது. ஆகவே ஆன்மாவை சார்ந்த வாழ்க்கை, உயர்வான வஸ்துவை சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது இந்த வெறுப்புணர்வு என்பது துன்பத்தோல் துன்பம். அது யார் செய்தாலும் தப்பு. சாதாரண மனிதன் செய்தாலும் அவனை அந்த துன்பம் சூழ்ந்தது, பகை உணர்வு கொண்டா, வெறுப்புணர்வு கொண்டா. இந்த திருக்குறளில் முழுக்க படித்து மேதமை பெற்றவர்கள் கூட இதை சொல்கிறாங்க, வெறுப்புணர்வு வளர்க்குறாங்க. அப்படி இருக்கிற மக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க ஆன்மீகவாதிகளுக்குள்ள. இப்போ நற்செய்தி யார் வேணாலும் சொல்லலான்றது தான் நிஜமாக இருக்குது. நற்செய்தியை சொல்பவர்கள், நல்லதை சொல்பவர்களுக்கு தகுதி தேவையில்லை. எந்த தகுதியும் தேவையில்லை. நல்லது சொல்கிறான், பிறருடைய நன்மையை விரும்புகிறான் அப்படின்னு சொன்னால், தன் புறத்திலிருந்து நன்மையை கொடுக்கணும்னு ஒருத்தன் நினைக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு என்ன தகுதி இருக்கணும்? எந்த தகுதியும் இருக்கணுன்ற அவசியத்தை கடவுள் வைக்கலை. அதனால்தான் சாதாரண மனிதர்களிலிருந்து தன்னுடைய தூதர்களை, படிப்பறிவில்லாம மனிதர்களிலிருந்து தன்னுடைய தூதர்களை இறைவன் தேர்ந்தெடுக்கிறான். பார்த்தீங்களா, பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் சரியாக படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க ஞானமிக்க வாழ்க்கையை இறைவனமிருந்து பெற்றிருப்பார்கள். அதுபோல் எந்த தகுதியை இறைவன் யார் கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அது தானாக அமைஞ்சிடும். அதனால் இப்படி வந்து இந்த மனம் படுத்துகிற பாடு, இந்த மனம் அடக்கம் இல்லாதவர்கள் வந்து தீயவற்றை பெரிதுபடுத்துகிறார்கள், ஊதி பெரிதாக்குறார்கள், வெறுப்புணர்வு வளர்க்கிறார்கள். இது துன்பத்துள் துன்பம்.
இந்த ஆன்மீகவாதிகள் செய்கிற ஒரு சின்ன தப்பு கூட பெரிதளவிலான மக்களை பாதிக்கும். ஏன்னா உயர்ந்த தன்மையில் வந்து சிந்திக்கிறவங்க வந்து தெரிந்தும் தெரியாமல் கூட தவறான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தக்கூடாது. தெரியாமல் கூட ஒரு நல்ல வார்த்தை பேசுகிறவங்க தெரியாமல் கூட தவறான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தக்கூடாது. அந்த அளவுக்கு எச்சரிக்கை உணர்வு வேணும். இறைவனை பற்றி பேசுகின்ற வாய் எந்த வாயாக இருந்தான்னா, அது கறி தின்ற வாயாக இருந்தான்னா, கறி தின்னாத வாயாக இருந்தான்னா, இல்லை நியாயமாக இருந்தால் தானே. இறைவனை பற்றி பேசணும் முடி பண்ணியாச்சு, இறை சிந்தனையை ஊக்குவிக்கணும்னு சொல்லியாச்சு. அப்போ இதெல்லாம் நீ தடுத்துக்கிட்டு தான் இறைவனை பற்றி பேசணும்னா ஒரு காலம் முடியாது. இப்போ திருவள்ளுவர் வந்து புலால் மறுக்கிறாரு, கறி சாப்பிடக்கூடாதுன்றார். புலால் மறுத்தல், கொல்லாமை பற்றி பேசுகிறார். கொல்லாமை சரி, புலால் மறுத்தல் பற்றி பேசுகிறார். யாருக்கு பேசினார் அவர்? எல்லாரையும் கறி சாப்பிடுன்னு சொன்னாரா? அப்படி சொன்னால் திருக்குறள் வந்து நிற்காது. கறி சாப்பிட்ற எல்லா வெளிநாட்டுக்காரங்க தான் பெரிய பெரிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க, அறிவில் சிறந்த மனிதர்களாக இருக்கிறாங்க, உலகத்தை அழகுபடுத்தியிருக்கிறார்கள், படித்திருக்காங்கல்ல. சரியான சாலை வசதிகள், வாகன வசதிகள், ஆடைகள், பட்டு பீதாமரங்கள், எத்தனை எத்தனை முன்னேற்றங்கள், எத்தனை எத்தனை அழகுகள். கறி சாப்பிட்டு தானே இருக்கிறான், சாப்பிட்றாங்களா இல்லையா? சரி, கறியே சாப்பிடாத மக்கள் எல்லாம் ஒரு உயர்ந்த தரமான வாழ்க்கை அடைஞ்சிட்டாங்கன்னா அதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை. புலால் உண்ணாமை எப்போ சொன்னார் திருவள்ளுவர்? துறவிகளுக்கு சொன்னார். துறவரையில் வச்சுருக்காரு அதை கொண்டு போய், துறவிகளுக்கு தான் சொன்னார் கறி சாப்பிடாதீங்கன்னு. எல்லாருக்குமே சொன்னார், எல்லாருக்கும் அவர் சொல்லலை. இந்த செய்தியை நம்ம சொல்லணும். புலால் மறுத்தல் என்றது வந்து வள்ளுவம் சொல்லியிருக்கன்றதுக்காக புலாலும் வந்து எடுத்துக்காமிய மக்கள் வாழறாங்க. இறைவன் அனுமதிச்சிருக்காங்கல்ல, ஆயிரக்கணக்கான ஆடுகளும் மாடுகளும் வெட்டப்பட்டு சாப்பிட்டு தானே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது திருவள்ளுவர் புலால் மறுத்திருக்கிறாருன்னா திருவள்ளுவர் மறுத்தது துறவிகளுக்கு தான், இல்லை ரத்தானுக்கு இல்லை. அதையும் மன்னன் வந்து தண்டிக்கலாம், கொலை தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் தான் சொல்லியிருக்காரு, மன்னன் வந்து கொலை தண்டனை கொடுப்பது மன்னனுடைய கடமை. அப்போ மன்னனுக்கு ஒரு கடமை, மனிதர் மாந்தர்கள் இது மக்களுக்கு ஒரு கடமைன்னு வருமா? மன்னனை வழிய மக்களை வழி ஆகிடுவாங்கள்ல. அப்போ தகுந்தாரை தண்டித்தல், ஒறுத்தல் என்பது ஒரு கடமையாக சொல்லப்பட்டிருக்கு. உயிர் கொல்லாமையில் மன்னன் மட்டும் தண்டிக்கலாமா, உயிர் கொல்லலாமா? அப்படி இல்லை. கொல்லாமைனா சாதாரணமாக துறவிகள் சொல்ல, வாழ்க்கை பிறர் வாழ்க்கை நன்மையான வாழ்க்கை விரும்புபவர்கள், துறந்தவர்கள் செய்யக்கூடாது. அவங்களுக்கு தான் அந்த கட்டுப்பாடு வச்சுருக்காரு திருவள்ளுவர். இதையும் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். இப்போ கறி தின்றவன் தான் கடவுளை பற்றி பேசணும், தின்னாதவன் தான் பேசணும், கடவுளை பற்றி கறி தின்றவங்க பேசக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து வெறுப்புணர்வு வளர்த்துறோம். இப்போ கண்ணப்ப நாயனார் வந்து கறியை வச்சு தான் கண்ணை பிடிங்கி தான் ஒட்டுறாரு, கறியை தான் படைக்கிறாரு. இதெல்லாம் வரலாறு பேசுது இல்லை, கறியை தானே நேவேதனமாக படைக்கிறாரு. இதெல்லாம் வந்து சாதாரண மக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்து. இப்போ வலைதளத்தில் பார்க்குறவங்க, இந்த செய்தியை பார்க்குறவங்க ஒரு வெறுப்புணர்வுக்கு ஆளாகிடுவாங்கள்ல. இந்த வெறுப்புணர்வு, இந்த ஆன்மீகவாதிகள் அதை பேசுகிறதுனால சாதாரண மக்களையும் இதை பாதிப்பதனால் வெறுப்புணர்வு என்பது விதைக்கப்படுகிறது. இந்த வெறுப்புணர்வு வாழ்க்கை அழித்து விடுகிறது. ஆகவே யார் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, யாருக்கு இறைவனுடைய அனுகிரகம் நெருக்கமாக இருக்கோ அவங்க தான் ரொம்ப ஜாக்கிரதையாக. அருளல் என்பது யாருக்கு இறைவன் அதிகமாக அருளுகின்றானோ, ஞானத்தை கொடுக்கின்றானோ, அவர்களுடன் பதமான வார்த்தைகளை பேசணும். எந்த நிலையில் இருந்தாலும் இறைவன் அவன் தன்னை வெளிப்படுத்தி கொள்வான். நம்ம ஒன்றும் வெளிப்படுத்தணும் அவசியம் கிடையாது. அவனும் நம்ம ஒன்றும் வெளிப்படுத்தணும்னு இறைவனை வெளிப்படுத்தின அவசியம் கிடையாது. இப்போ என் மூலமாக இறைவன் வெளிப்படணும்னு நினச்சா அவனே தான் வெளிப்படுவான். அதான் சொல்கிறேன், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்கன்னா, என்னுடைய நெஞ்சில் இமைப்பொழுதும் நீங்காமல் அவன் தான் இருக்கிறான். நான் வந்து பிடிச்சி வச்சுன்னு இல்லை, கடவுளை பிடிச்சி கண்ணு முழுக்காமல் இப்படி பிடிச்சி முடிச்சு முடிச்சு பார்த்து நான் வச்சில்ல, அவன் இருக்கிறான். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்கன்னு அவர் பாடினது வந்து அதுக்கு தான் பாடியிருக்கார் இல்லையா? அப்போ கடவுள் வந்து தான் நம்மளை ஆட்கொள்ளணுமே தவிர, நம்ம கடவுளெல்லாம் வெளிப்படுத்த முடியாது. கடவுளுக்கு சட்டத்திட்டங்கள்லாம் போட்டெல்லாம் பார்க்க முடியாது. இது வெறுப்புணர்வு வளர்க்கிறது. ஆகவே இன்பத்தோள் இன்பம் பயக்கும், இகலனும் துன்பத்தோள் துன்பம் கெடின். அந்த வெறுப்புன்றது தான் இப்போ மிகப்பெரிய துன்பமான வாழ்க்கைக்கு பகை உணர்வு தான் காரணமாக இருக்குது. இறைவனை சொல்பவர்கள் பொறுமையோடு சொல்லணும், லேசாக சொல்லணும், குற்றம் குறை இல்லாமல் சொல்லணும், பிற குற்றங்களை மன்னிக்கணும். அவர்களும் அருமையான வழிகளை சொல்லிகிட்டு இருக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியும் தகைப்பாடும் நமக்கு வேணுமா இருக்குது இல்லை?
நல்ல விஷயங்களை சொல்கிறவங்க இருக்காங்கல்ல, நிறைய மதங்களில் நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, எல்லா மதங்களையும் சொல்லியிருக்காங்க. அது ஏற்புடைய மக்கள் வாழுகிறாங்க, உலகத்தை அழகுபடுத்துகிறார்கள், இன்னும் நட்புறவை பேணுகிறார்கள், வாணிபம் செய்கிறார்கள். இது எல்லாமே நம்ம ஒற்றுமையாக இருக்கணுமா, உலகத்தில் பிறந்தோமா ஒரு நாட்டுக்குள்ளே பிறந்தோமானு ஒரு கேள்வி இருக்குது பாருங்கள். நம்ம ஒரு நாட்டில் பிறந்தோமா உலகத்தில் பிறந்தோமா? ஒரு குறிப்புக்காக ஒரு நாடு பேர் இருக்குது, அவ்வளோதான். நம்ம பிறந்து உலகத்தில் தான், உலகத்தையே சுற்றி வருகிற காற்று தான் நமக்குள்ளேயே போயிட்டு வருது. ஆகவே தான் அவர் சொன்னார், கணையன் புகழ்ந்தாலும் யாதும் ஒரே யாவரும் கேளீர்கள். உலகத்தில் தானே பிறந்தோம், ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே பிறந்தாலும் இந்த உலகத்தில் தான் பிறக்கிறோம். ஆகவே உலகம் நம்முடைய உறவு. அப்படி பார்க்கும்போது இந்த பகை உணர்வை வெறுப்புணர்வை வளர்க்கின்ற எந்த ஒரு செய்தியை நீங்கள் படித்தாலும் கேட்டாலும் உங்களை நீங்கள் இழந்துடாதீங்க. உங்களுக்கான சில விருப்ப விருப்பங்கள் இருக்கும்ல, நமக்குன்னு வச்சுருப்போம்ல, அதை கொண்டு மனிதர்களை எடை போட்டு மனிதர்களை விட்டு முகம் திருப்பாதீர்கள், தப்பு. மனிதர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். மனிதர்களுக்குள்ள ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். ஒவ்வொருத்தருக்குள்ளே நல்லவனும் கெட்டவனும், எல்லாருக்கும் மழையை ஊற்றுறான், எல்லாருக்கும் வெயில் போடுறான், சாப்பாடு கொடுக்குறான், எல்லா உறவுகளும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இறைவன் அவர்களை மன்னிக்கிறான், வேணும்னா இறைவன் மன்னிக்கிறான், வேணும்னா அவன் தண்டிக்கிறான், இறைவன் நாடியதை செய்கிறான். அப்போ எப்படி நம்ம அந்த தெரிந்த வழிகளிலேயே வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தால் அப்படி தான். கற்றுக்கிற ஒரு ஆர்வம் வேணும். மனம் இரத்தல் அப்படின்னு இவர் கேட்டார். மனம் இரத்தல் என்பது புலன்களை நல்லவற்றை ஏற்றுக்கொண்டு தீயவற்றை புறந்தொழிவிடுதல். இதுதான் மனதை கையாளுகின்ற விதம். தீயதை பெருசாக பிரலாபப்படுத்தக்கூடாது, கெட்ட குணங்களை வந்து பேசி தெரியக்கூடாது. அவன் அப்படியாப்பட்டவன், இப்படியாப்பட்டவன், அவன் இது செய்துட்டான், நல்லது செய்தாலும் அறியாத நிலையில் நல்லது போட்டு புகழ்ந்துட்டு இருக்கக்கூடாது. நல்லதும் செஞ்சால் அமைதியாக இருங்க, கெடுதும் செஞ்சாலும் சும்மா விட்டுருங்க. இது வந்து மனம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்கான ஆதாரம். உடம்பு பிரித்தா மனம் பிரித்தான்னா இந்த அவங்க சொன்ன மாதிரி சக்தி பிரித்தா சிவம் பிரித்தா அந்த மாதிரி ஆகிடும். ரெண்டு ஒன்று தான், அது எது பெருசுன்றதெல்லாம் நம்ம தீர்மானம் பண்ண முடியாது. இறைவன் மட்டும்தான் பெரியவன், மற்ற எதுவுமே பெருசு கிடையாது, இறைவன் மட்டும்தான் பெரியவன். அது மாதிரி வாழ்க்கை மிக அழகானதாகவும் சுகமானதாகவும் இருக்கிறது. காலம் அது அது நமக்கு எப்பொழுது எதை தர வேண்டுமோ அதை கண்டிப்பாக தந்தே தீரும். அதனால் உங்களுடைய நினப்பு மொத்தத்தையும் இறைவன் மேலே வைங்க. இறைவன் ஆக்குபவன், நம்மோடு நீக்கமர நிறைந்திருக்கிறான். நீக்கமர நீக்க முடியாத அளவுக்கு நிறைஞ்சிருக்கிறான், அதான் நீக்கமர நிறைந்தவன். நம்மளால் நீக்க முடியாது அவனை. அப்பேற்பட்ட இறைவனை நினைவு கூறுதல் என்பது காலத்தை நமக்கு அழகாக்கும். அவனை நினைவு கூறலாம், நன்மைகளை விட்டு விலகியிருந்தோம்னா காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டவாளியாக இருக்கிறான். இதுதான் வந்து ஒரு கருத்துரு. இப்படியே புரிஞ்சுங்க, லேசான வாழ்க்கைக்கு அடையாளம், சுகமான வாழ்க்கைக்கு அடையாளம் இகல் என்னும் மன வெறுப்பை பகை உணர்வை நீக்குவதற்கு முயலுங்கள். உடம்பு விட்டாச்சுப்போ, ஓரளவுக்கு உடம்பு தெரியாமல் நம்ம தப்பு பண்ணி ஒரு மாதிரியாக நோய் கொஞ்சம் கொஞ்சம் வயசாகி அப்படிலாம் இருக்குது, பரவாயில்ல. உடம்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த சூழ உடம்பு காயின்ட்டு இன்னொரு உடம்பு வரும், இல்லைனா சொர்க்கத்திலையோ இல்லை முக்தியிலையோ கடவுளில் விரும்பும்போது கொண்டு போடுவார். இப்போ மனதை ஒழுங்குபடுத்திட்டா, சரியான வாழ்க்கைக்கு போயிட்டால் கடவுள் எதையும் நாடுகிறாரோ உயர்ந்ததை நமக்காக நாடுவார். நாம் இறைவனுக்கு உரியவர்கள், இறைவனுமே திரும்பி செல்வோம். இதை மனசில் வச்சுக்கணும். இப்போ இந்த மனதை பண்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை, விழிப்புணர்வோடு கூடிய வாழ்க்கை. விழிப்புணர்வுனால் என்ன தெரியுமா? ஒரு செய்தியை கேட்குறீங்க, கேளுங்க. உங்களுடைய விருப்ப வெறுப்புகளை அதில் போடாதீங்க. உங்களுக்கு முழுக்க சொந்த விருப்ப வெறுப்பு இருக்கும்ல, அதை போடாதீங்க. ஒரு லட்டு வாங்கிட்டு வராங்கன்னா, லட்டுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கணுங்கன்னா விழிப்புணர்வு போச்சு, லட்டு வந்திருக்கிறது, சாப்பிடும்போது பார்த்துக்கலாம், இந்த பொறுமை இருந்தால் போதும், நீங்கள் விழிப்பாக இருக்கீங்கன்னு அர்த்தம். சாதாரணமாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அதில் வந்து மனம் ஈடுபட்டு லட்டு வருது, ஒரு கிலோ தான் வாங்கியிருப்பாங்க போல இருக்கு, நமக்கு ஒரு துண்டு கிடைக்குமா கிடைக்காது, முதல்ல இங்கே ஏற்றணும்ப்பா அப்படின்னு சொன்னால் போச்சு, விருப்ப வெறுப்பை நம்ம கலந்துட்டோம். வேறு யாராவது எடுத்துகிட்டு போகிறாங்க, சீக்கிரம் கொண்டு போய்ட்டு உள்ளே போயிட்டு போய் வை அப்படின்வாங்க. சாதாரண விஷயங்களை சாதாரணமாக நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக காலத்தில் கிடைக்கும் என்பதன் மீது நீங்கள் அமைதி கொள்ளுங்கள். இதான அழகான வாழ்க்கையாக இருக்க முடியும். இப்போது இகல் என்னும் வெறுப்பு, மன வெறுப்பு, பகைமை உணர்வு வேணுமா வேணாமா, இது யார் முடிவு பண்ணும்? நீங்கள் தான் முடிவு பண்ணும். சுகமான வாழ்க்கை வேணும்னா எல்லாரையும் சகோதரமாக எடுத்துங்க. மனிதர்கள் நம்ம கண் முன்னாடி இருக்கிறவங்க சண்டைக்காரனாக இருந்தால் கூட திடீர்னு சேர்த்துட்டா ரொம்ப கஷ்டமாயிடும். தப்பானவனாக இருந்தால் கூட
செத்துப்பிட்டானா அப்புறம் எப்போ பார்க்குறது அவனை, பிறப்போமோ பிறக்க மாட்டோமோ, அவன் பிறப்பானோ பிறக்க மாட்டானோ, இல்லை இந்து தர்மத்தை சொன்ன மாதிரி நாயாக பிறப்பானோ பண்ணியாக பிறப்பானோ ஏதோ தெரியாது. அதனால் மன்னிச்சு விட்டுருவோம். யார் ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு விஷயம், இறைவனை பற்றி யார் பேசினாலும், நற்கருத்துக்களை கூறினாலும், நல்வார்த்தைகளை பேசினாலும், பிற நலன் விரும்புகிறவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தகுதி நிர்ணயம் செய்யக்கூடாது. இவங்க இப்படி பேசக்கூடாது, இவங்களுக்கு இந்த தகுதி இல்லைன்னா சொல்லக்கூடாது, அவங்க சொல்லலாம். ஏன்னா அவங்க பேசுகிறது இறைவனை பற்றி, உயர்ந்த ஆற்றலை பற்றி பேசுகிறார்கள். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம கொண்டு செல்லணும். வெறுப்புணர்வை யார் விதைத்தாலும் நீங்கள் அவர்களை மன்னித்து புறந்தள்ளி விடுங்கள். வெறுப்புணர்வு நமக்கு வேண்டாத ஒன்று இல்லை. அப்போது இந்த சாதாரண வழியில் போகிற மனசை இப்படி பழக்கணும்னா, மன்னித்து குற்ற குறைகளை பேசாமல், குறைகளை பெரிதுபடுத்தாமல், சமாதானத்தை பேணிக்கொண்டு நம்ம வாழும் பொழுது இந்த உலக வாழ்க்கை தானாக விழுந்து விடுகிறது, உயரிய வாழ்க்கை தானாக அமைந்து விடுகிறது. இது பெரிய பிரயோஜனம்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அக்கினி குஞ்செல்லாம் கலப்பின வரத்துக்கு வேறு உடம்பு தேவைப்படுது. அக்கினி குஞ்சென்று கண்டேன், அது ஆங்கூர் காட்டு மர பொந்தினில் வைத்தேன். எப்படி வெந்து தணிந்தது காடு, எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பேசியிருக்கார. உலக வாழ்க்கை உழுந்து போயிடுமா? தீயில் குஞ்சென்று மூப்பென்றும் உண்டு. அது நெருப்பு தான், இது நெருப்பு தான், எல்லாம் இந்து தர்மத்தை சொன்ன மாதிரி சிவ நெருப்பு, அதுதான் நெருப்பு. அவர் சிவன் நெருப்புன்னு சொல்கிறது அதானே. அந்த மாதிரி அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்க முடியலன்னா இங்கேயாவது கவனம் வைங்க. இங்கே கவனம் வச்சு நெத்தி மலரும்படியான வாழ்க்கை. இப்போ ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, முப்புறம் எரித்த சிவன்னு சொல்லுவாங்கள்ல. முப்புறம் எரித்த சிவன் வந்து ஒரு சின்ன ஒரு கதை. அது ஏதோ ஒரு சூரன் அதை பற்றி பேசுகிறாங்க. அவர் வந்து பொன்னாலான கோட்டை, வெள்ளியாலான கோட்டை, இரும்பாலான கோட்டையெல்லாம் கட்டிட்டு வானத்தில் பறக்கணும்னு விரும்பினதாக, அசுரர்கள் விரும்பினதாக ஒரு கதை இருக்குது. நான் கதையை வந்து பெருசாக சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்னா கதைக்குள்ளே போயிடுவீங்க நீங்கள். அந்த கோட்டையை வந்து இறைவன்ட்டு அருள் வாங்கி இந்த கோட்டையை வச்சுட்டு வானத்தில் பறந்துருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த கோட்டையை வந்து வாங்கினதே நம்ம தான், நம்முடைய மனம்தான் அது. மும்மல மாயை, ஆணவம் கண்மம் மாயைன்னு சொல்கிறோம்ல, அந்த மூணு தான் கோட்டை. ஆணவம் தங்க கோட்டை, கண்மம் வந்து வெள்ளிக்கோட்டை, மாயை வந்து இரும்பு கோட்டை. இப்படி பறக்குது, வானத்தில் தானே பறக்குது. இது மூணும் நம்மக்கிட்ட, அது சிவன் நம்ம உள்ளே தான் இருக்கிறோம். அது அவனியே ரதமாக, பூமியை ரதமாக வச்சுக்கிட்டு, மேருமலையை வில்லாக்கிக்கிட்டு, திருமால அம்பாக்கிக்கிட்டு, அது கொல்லலான்னு அந்த மும்மல மாயை அறிக்கை கொல்லறதுக்கு சிவன் புறப்பட்டு வர்றதா ஒரு கதை இருக்குது, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து இவ்வளோ ஆயுதங்களை வச்சு கொல்ல வேணாம், ஒரு சிரிப்பு சிரித்தாராம் சிவன், முப்புறமும் எரிந்து போச்சான். அது என்ன சொல்கிற வராங்க அப்படின்னா, நீ எவ்வளோ பெரிய ஆணவக்காரனாக இருந்தாலும் சரி, மாயையில் மாட்டியிருந்தாலும் சரி, இல்லை கர்மத்தில் விருப்பம் உள்ளவனாக இருந்தாலும் சரி, இந்த மூன்றும் உன்னை வழிகெடுத்துருன்னு சொன்னால் நீ ரொம்ப பெரிய ஆயுதெல்லாம் அதுக்கு பயன்படுத்த வேணாம், முகமலர்ந்து சிரித்தால் போதும். சிரிப்பார் முப்பரும் எரித்தவர் இல்லையோ, லேசாக சிரித்து எரிச்சிட்டாருன்னு ஒரு கதை இருக்குது. சிம்பாலிக்காக அவன் சொல்லியிருக்காங்க, நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும். முக மலர்ச்சி என்பது அவ்வளோ அழகானது. இப்போ பெரிய ஆணவத்து துண்ண மாதிரி ஒருத்தர் நடக்கிறேன்னா லேசாக சிரிங்க, அதான் வள்ளுவர் சொன்ன இடுக்கன் வருங்கால் நகுக்கன்னு. லேசாக ஒரு சிரிப்பு சிரித்தா ஆணவெல்லாம் அழிஞ்சிடும். பெரிய ஆணவம், ஒருத்தன் பெரிய ஆணவக்காரவெல்லாம் லேசாக சிரித்து பாருங்களேன், சிரித்தா அவனுடைய ஆணவம் அழிஞ்சிடும். இல்லை என்ன சிரிக்கிறார் அப்படின்னு, முப்புறம் எரித்த சிவன். அதுபோல் நேர்வழிகள் எல்லாம் நம்மக்கிட்ட தான் நெருக்கமாக இருக்குது. நம்ம கதையில் ஆழ்ந்து போயிட்டோம். கதையை கேட்குற அளவுக்கு உள்ளே சிந்திக்காமல் இருக்கிறோம் நம்ம. இப்படி நம்ம பார்த்துக்கணும். இப்போ நம்ம வாழ்க்கைக்கு அடித்தளம் எது? இன்றைக்கு வாழ்க்கைக்கு, உயர்ந்த வாழ்க்கைக்கு போகிறது வந்து மனம்தான் நம்மக்கிட்ட இருக்க ஒரே ஆயுதம். நம் மனதை சீராக பயன்படுத்தி இந்த உலக வாழ்க்கையை பற்றறுத்து, ஒழுங்காக வாழ்ந்துருந்தால் பற்று தானாக இருந்துடும், ஒழுங்காக வாழலைன்னா அது ஒழுகவே கூடாது. அழகான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் பற்று இருக்கிறது சுலபம். அப்புறம் அந்த திருநடனம், திருக்கூத்து என்று சொல்லக்கூடிய சிவசக்தி இணைப்பு,
அதாவது பரலோக சாம்ராஜ்யம், அதுக்குள்ளே போகும்போது இந்த மனதை சீராக வைத்திருந்தால் பகைமை உணர்வு என்ற ஒன்று இல்லாமல் இருந்தால் இது கிடைச்சிடும். இந்த ஒன்று அடிப்படையாக வச்சுங்க, பகை கொள்ளாதீர்கள். ஆனால் பாரதியார் சொன்ன மாதிரி பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சேனர் இல்லை. இப்போ இந்த அடிப்படை நமக்கு தெரியுது தானே, இதை முயற்சி பண்ணனா பண்ணாததும் உங்களுடைய சொந்த விஷயம், அவ்வளோதான் சொல்ல முடியும். செய்யணும்னு உங்களை கட்டுப்படுத்த முடியாது, செய்தால் உங்களுக்கு நல்லது. இறைவன் போதுமானவன்.